ஜபம் பண்ணி நாம் மாலை வேதாராய்ச்சி கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, தேவரீர் மீண்டுமான ஒரு நல்ல வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிறீர். அநேகர் கிடைக்காத சிலாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கிறீர். இந்த ஆலயத்தில் இந்த வேதாராய்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சேஷ்ம எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவரீர் தம்முடைய ஞானத்தினாலே நீர் நிரப்ப வேண்டுமாய். வேதத்துள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் மனக்கண்களை ஒருமுறை கூட நீர் திறந்துள்ள ஆண்டவரே. ஆம் தகப்பனே, அந்த நாட்களிலே நெகேமியாவைப் போல இஸ்ராவைப் போல வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கும் அவர்கள் கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் ஆண்டவரே, இதனால் எங்களுக்கு வேதத்திலும் ஆழமாக பதிக்கப்பட்ட சுவிசேஷமாக இருக்கிறதுனால ஆண்டவரை மீண்டும் மீண்டும் அதை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தை நீர் எங்களுக்கு தொடர்ந்து தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமை நாவியோடு இதை நாங்கள் படிக்க விசேஷமாக நடத்துகிறாருமே என போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரை நீர் தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் நீர் தந்து நீர் வழி நடத்தும். முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொடுத்த அந்த அசைன்மெண்ட் நீங்க எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அசைன்மெண்ட் கொஞ்சம் பேர் பண்ணல, பட் இந்த அசைன்மெண்ட் கொஞ்சம் பேர் பண்ணீங்க. ஆன்லைன்ல இருக்கவங்க பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் இன்னைக்கு குரூப்ல பார்த்துருப்பீங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்க அனுப்பிட்டாங்க. அவங்க கேட்கிறாங்க, ஆன்லைன்ல அப்பப்போ நீங்க மைக் ஆஃப் பண்ணி பேசுறீங்களா, அது என்னையா எல்லாரும் சிரிக்கிறாங்களேன்னாங்க. அது உங்களுக்கு சொல்ல முடியாது, இன்றைக்கி இங்கே வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ என்னென்னா, அவங்க ரொம்ப ஆர்வமாக ஆன்லைனில் பார்த்து எனக்கு ரெண்டு பேர் அனுப்பிட்டாங்க. அது நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம அதுலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அதனால தான் நான் என்ன பண்ணுறதில்லை, செய்கிற மாதிரி அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க, உங்களுக்கு இது இந்த கிளாஸ்க்கு வர்றதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். இத்தனை இவ்வளோ நாள் ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில அசைன்மெண்ட் பண்ணும்போது என்னென்னா, நாம் நமக்கான தேடலை தொடங்கிறது தான் அசைன்மெண்ட், அவ்வளோதான். ஓ, இப்போ இன்னொருத்தர் பேசுகிறத கேட்குறோம், அது என்ன ஆயிரும்னா, இன்னொருத்தர் பேசி கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா, நம்ம ரொம்ப டிபெண்டபிளாக ஆயிரும். அவங்க பேசுனா நமக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால தான் அவங்க கொஞ்சம் பேசணுன்ட்டு உங்களை முன்னாடி வர வச்சு பேச வச்சதெல்லாம் அது நல்லா நீங்கள் பண்ணீங்க. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அசைன்மெண்ட் சிம்பிள், கம்யூனல் லிவிங், நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ். அதை முதல்ல ஒரு மணி என்ன, மணி 7:10. ஸோ நாம் ஒரு கால் மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம். கம்யூனல் லிவிங் எழுதினவங்க வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் படித்து சொல்லலாம். கம்யூனல் லிவிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆதி திருச்சபையில் கம்யூனல் லிவிங், தமிழில் கூட்டு பொது வாழ்வு, பொது உடைமை, ரைட். இதை குறித்து பாசிட்டிவ் கம்யூனல் லிவிங் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குது. அந்த செக்யூரிட்டின்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்குது. செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது முதல் செக்யூரிட்டி ஃபுட், சாப்பாடு தான். இப்போ நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு சாப்பாடு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இப்போ இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து கம்யூனல் லிவிங்க்கு பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் கம்யூனல் லிவிங்கே வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் தான். எந்த குரூப் பெருசாக இருக்கோ அவங்கக்கிட்ட ஃபுட் இருக்கும். ஏன்னா அவங்களால ஃபுட்டை ஸ்டோர் பண்ண முடியும், ஃபுட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா, ஃபுட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். இது நீங்கள் பைபிளில் படிப்பீங்க. கிதியோன் டைமில் இவங்க என்ன ஹார்வெஸ்ட் பண்ணாலும் அந்த மீதியானிய புத்திரர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களது டைம் அவங்களுக்கு தெரியும், இந்த டைமுக்கு அறுவடை பண்ணி எல்லாத்தையும் அந்த களஞ்சியத்தில் சேர்த்து வச்சுட்டாங்க தெரிஞ்சால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய விஷயம்னா, ஃபுட் சேஃப்டி ஒரு விஷயம், ரைட். கம்யூனல் லிவிங்கில் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேறு நான் ஃபோன் கொண்டு வரல, அம்மாது கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள்
நீங்கள் உங்கள் பேப்பர் இருந்தால் கொடுங்க, வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் உங்களுடைய பேப்பரை கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அவங்க அஃபோர்டபுள் எழுதியிருக்கீங்க, என்ன அதில் மீன் பண்ணிக்கம்மா? அஃபோர்டபுள் அஃபோர்ட், ஸோ எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாமே அவைலபிலிட்டி, ரைட். ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்க்ரீஸ்ட் சோசியல் இன்டராக்ஷன்ஸ், ஆக்சஸ் டு அமினிட்டிஸ், காஸ்ட் சேவிங்ஸ், என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ், அது பயங்கர முக்கியம் அதில், அது ரொம்ப நல்லா இருக்குது, ரைட். என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்? கூட்டாக வாழ்ந்தா என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? தேவைப்படுது, அதிக அளவில் அழிக்க வேண்டிய தேவைகள் படாது. சிங்கிள் சிங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்கு, ரைட். உண்மையிலேயே வந்து அந்த காலத்தில் வாட்டர் கன்சம்ஷனும் இப்போ வாட்டர் கன்சம்ஷனும் அதிகம், இப்போ தான் வாட்டர் கன்சம்ஷன் அதிகம். ஒரு மனுஷனுக்கு வந்து தண்ணியோடைய அவைலபிலிட்டி, வாட்டர் அவைலபிலிட்டி ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் தண்ணியை செலவு பண்ணுறது வந்து ரொம்ப அதிகம். ஷவரில் குளிக்கிறதுன்றது வந்து ஒரு சோசியல் இன்ஜஸ்டிஸ்னே சொல்கிறாங்க சில பேர். ஏன்னா வி டு நாட் நோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வி கன்சியூம்ட். பக்கெட்டில் குளிக்கிறதுன்றது ஒரு ஜஸ்டிஸ், ஏன்னா அந்த பக்கெட் காலி ஆகணுன்னே அது நமக்கு சொல்லிடுது, இந்த ஒரு பக்கெட் காலி, நெக்ஸ்ட் பக்கெட்டுக்கு போகலாமா வேணாமான்றதை வி கேன் டேக் எ டிசிஷன். ஆனால் ஷவரில் how many buckets of water we lost என்றது தெரியாது. ஆக்சுவலாக நமக்கு தெரியாது, அன்னோயிங்லி வி ஆர் டூயிங் இட். ஆனால் ஒரு காலம் வரும், ஒரு பக்கெட் தண்ணி கூட நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்றது ஒரு இது. ஸோ கம்யூனல் லிவிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரியான பாத்திங் சிஸ்டம்த்துக்கு வாய்ப்பு இல்லை. சொஃபஸ்டிகேட்டட் பாத்திங் சிஸ்டம், சொஃபஸ்டிகேட்டட் வாஷிங் சிஸ்டத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வாஷிங்கு பாத்திங்கு எல்லாமே என்ன பண்ணி எப்படி இருக்கும், ஒன்றா இருக்கும். அதில் ஒரு நெகட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைஜீனுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அது அம்மாவே எழுதியிருக்கீங்க இல்லை, ஹைஜீன் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கி இருக்கிற ஹைஜீன் இருக்குது அப்படி ப்ராப்ளம் இருக்குது, ரைட். நெகட்டிவில் ப்ரைவசிக்கு வாய்ப்பு கிடையாது, ப்ரைவசிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து அன்ஹெல்த்தி ஸ்பேஸஸாக இருக்கும் அப்படின்றாங்க. டேஞ்சரஸ் வைரஸ் கேன் ஸ்ப்ரெட், ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் வைரஸ் அப்படின்னு அவங்க பாயிண்ட்டு. தேங்க்ஸ்ம்மா, நீங்கள் உட்காந்து அதை யோசித்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள், ஐ அப்ரிஷியேட் யூ. வேறு யாராவது என்ன பண்ணியிருக்கீங்களா புதுசாக இது இது இல்லாமல்? இந்த ஒரு பாயிண்ட், தப்பு நடக்க தப்புகள் குறைவாக இருக்குன்றீங்க, க்ரைம்ஸ் ரேட், க்ரைமோட ரேட் கம்மியாக இருக்குன்றீங்க. ஒத்துக்க மாட்டாங்க, ரைட். ஸோ வைஸ் வர்சா நடக்கலான்றாங்க, ரைட். ஸோ இந்த கம்யூனல் லிவிங் அப்படின்றது வந்து ஒரு எடுபடாது, எடுபடாது ஒர்க் ஷேர் பண்ணலான்றீங்க, பாசிட்டிவாக சொல்கிறீங்க, ரைட். வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய அவுட்கம் என்ன வரும்னு சொல்லி அது யாருக்குமே யாராலையும் கஸ் பண்ண முடியாது இல்லையா, அது ஒரு சிவிலைசேஷன் போய். அது என்ன ஒரு விஷயம்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிவிலைசேஷன் மெத்தடாலஜி இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா, உலகத்தில் ஒரு சிவிலைசேஷன் தான் சிவிலைசேஷன், மற்றவங்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து சிவிலைசேஷனே கிடையாது, தே ஆர் அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு கட்டம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அந்தந்த உலகத்தில் அவங்கவுங்க சொசைட்டியில் அவங்கவுங்க வாழ்கிறதே ஒரு சிவிலைஸ்டு சிஸ்டம் தான், வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் தான் பெஸ்ட்டுன்றது இப்போ வெஸ்டில் இருக்கவங்களே பல கேள்விகளை அதுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கரெக்டா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கே வந்து விட்டுச்சு.
என்னன்னா, எந்த ஸ்பீஷீஸும் அதோடைய சோசியல் லைஃப்பை விட்டு அது தனியாக அதால் என்ன பண்ண முடியாது, அது சர்வை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கேற்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் டெக்னாலஜி நமக்கு டெவலப் ஆகிட்டு போகிறதுனால இன்னொருத்தருடைய எதிர்பார்த்து காத்திருக்கிறது, ஃபிசிக்கலாக இன்னொருத்தரை நம்ம எதிர்பார்க்கறதுன்றது வந்து இப்போ அவைலபிள் தேவையில்லாத ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரொம்ப அவசியமாக எதிர்பார்க்கறது, இன்னும் நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்க்கறது வந்து சாப்பாடு மட்டும்தான், ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்மளால் பண்ண முடியல, அது இன்னொருத்தவங்க பண்ணித்தராங்க. சாப்பாடுமே உங்களுக்கு அவசியம் இல்லைன்ற ஒரு நிலைமை வரும்போது டோட்டலாக நம்ம இன்னொரு மனசை தேவைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே அதுக்கப்புறம் மனித குலம் எப்படி சர்வைவ் ஆகும், என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. இன்னொன்று சொல்கிறாங்க, அன்பிரசிடென்டட் க்ரோத் ஆஃப் எல்டர்லி பீப்புள். எல்டர்லி பீப்புளுடைய பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அது நல்லதா கெட்டதா? இட்ஸ் டேஞ்சரஸ். ஏன் டேஞ்சரஸ்னா, ஒரு ஸ்பீஷிஸ் வந்து நான் இதை இதாக பேசுகிறேன், பொதுவாக பேசுகிறேன், ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ரேஷியோவில் வயசான ஸ்பீஷிஸாக என்ன பண்ணக்கூடாது. இப்போ மீடியன் ஹியூமன் ஆவரேஜ் ஏஜே வந்து 35 மேலே போயிடுச்சு. சர்வைவல் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 35 தாண்டிட்டு தான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது அப்படி இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு 25 இருந்தால் தான் வயபிலிட்டி நடக்கும். ஸோ அதிக வயதான பாப்புலேஷன், லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், வெரி லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, இறப்பு விகிதம் பயங்கரமாக குறைஞ்சிரும், பிறப்பு விகிதமும் குறைஞ்சிரும். வெஜிடேரியன் லிவிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எடுபடாது, அது வேண்டாம், அது கஷ்டம் அப்படி நம்ம சொன்னாலும் பைபிள் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது என்னென்னா, கம்யூனிட்டேரியன் லிவிங்ன்றது ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம இன்னும் ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் வச்சுருக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா இந்த கம்யூனிட்டேரியன் லைஃப் இல்லாமல் நம்ம எப்போ இண்டிவிஜுவலை பற்றி என்றைக்கு யோசிக்கிறோமோ அதுதான் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்ரக்ஷனாக என்ன பண்ணுது மாறு. அதனால தான் பரலோகத்தை பற்றி சொல்லும்போது பாருங்கள், திரளான கூட்டம், மிக பயங்கரமான கூட்டம், அந்த க்ரௌடு திருப்பியும் பரலோகத்தில் காட்டப்படுதா? கொஞ்சம் பேர் அப்படிலாம் இல்லை, அந்த க்ரௌடு காட்டப்படுது. ஏன்னா அது ஒரு பிளஸ்ஸிங். நிறைய நேரம் வந்து நம்ம அந்த க்ரௌடை அவாய்ட் பண்ணி நம்ம மட்டும் இருந்தால் நல்லாயிருக்குமே, நம்ம மட்டும் தனியாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சுயநலமான ஒரு வட்டங்களை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது இப்போ தான் அது டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், 100 வருஷத்துக்கு அவங்கள தான் நம்ம சிவிலிஸ்ட் இல்லைன்னு சொல்கிறோமே. இப்போ அவங்கள நம்மளுடைய எக்ஸாம்பிள் நம்ம கொண்டு வர மாட்டோம். ஏன்னா நம்ம கல்ச்சரலி அவங்க என்ன, தே ஆர் நாட் கல்ச்சர்டு பீப்புள், ரைட்? அப்போ இப்போ தான் உலகம் நினைக்கிது இல்லை இல்லை அவங்களுக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது, அவங்க கல்ச்சர் ரிச்சான கல்ச்சர். இப்போ நம்ம மிஷனரிமார்கள்லாம் அங்கே போகிறாங்க, இப்போ ரீசெண்டாக மிஷனரிமார்கள் போகிறாங்க, அவங்க போய் அந்த ஊரில் தங்கி படிக்கும் போது தான் தெரியுது அவங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்தையும் நாம் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தர் கல்ச்சர். அது இப்போ தான் தெரியுது. ஸோ கம்யூனிட்டேரியன் லிவிங், கூட்டு வாழ்க்கை, கம்யூனிட்டேரியன் லிவிங் அப்படின்றது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதை நாம் என்றைக்குமே விடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் நமக்கு அது பாசிபிளாக இருக்குதோ அங்கே நம்ம செய்யணும், இல்லைன்னா நான் சொன்ன டேஞ்சருக்குலாம் நம்ம போயிடுவோம். ஸோ கம்யூனிட்டேரியன் லிவிங்க்கு அகெயின்ஸ்டான லிவிங் வந்து இண்டிபெண்டன்ட் லிவிங். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. அந்த இண்டிபெண்டன்ட் லிவிங்கோடைய லீட் பாயிண்ட் எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, அவரோட முடிஞ்சிடும். அந்த அவர் தனியாக இருக்குன்னு நினைச்சார் பார்த்தீங்களா, அவருடைய லீனேஜ் வந்து அவரோட கட்டு. அப்படியே எல்லாம் கட்டானா என்ன ஆகுறது, எங்கே போய் நிற்கிறது? டேரியன்ஸ். ஸோ அதைத்தான் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் கூடி வாழுங்கள், கூடி வாழுங்கள். அதுதான் வந்து இந்த கம்யூனிட்டியர் லிவிங். அதை வந்து அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கூடி வாழ்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், கூடி வாழ்றதுல நிறைய சமரசங்கள் செய்து கொள். உங்களுடைய ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கணும். இப்போ கம்யூனிட்டேரியன் லிவிங்க்கு நம்ம சோசியலில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போஸ்தலர்களுக்கு இருந்த ப்ராப்ளம் என்ன, மெயின் ப்ராப்ளம் அந்த கம்யூனிட்டேரியன் லிவிங்கில், கிரேக்க மொழி பேசுபவர்கள் யூத மொழி பேசுபவர்கள், எபிரேய பாஷை பேசுகிறவங்க கிரேக்க பாஷை பேசுகிறவங்க, இதுதான் முதல் பிரிவினை. அந்த பிரிவினை சரி பண்ணுறதுக்காகத்தான் போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம், அவங்க ஒரு 7 டீக்கன்ஸை அப்பாயின்ட் பண்ணாங்க.
ஆனா ஆண்டோட சித்தம் வேற மாதிரி இருந்துச்சு, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனாலும் கம்யூனிட்டேரியன் லிவிங்ன்றத சர்ச்சு வந்து என்றைக்குமே உடலை. ஏன்னா சர்ச்சே ஒரு கம்யூனிட்டி தான். யாராவது இல்லைன்னு சொல்கிறீங்களா? சர்ச்சே ஒரு கம்யூனிட்டி தான். நீங்கள் எந்த யாராக இருந்தாலும் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா யூ பிலாங்ஸ் டு திஸ் ஃபேமிலி. ஆனால் அதில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. ஏன்னா மனிதர்கள் அவங்க முழுசுமாக அந்த வேல்யூவை மைண்டில் என்ன பண்ணலை, வாங்கலை. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் கம்யூனிட்டேரியன் லிவிங் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடவுளே யார் தான், நாம் வணங்குற ஆண்டவரே, அவரே ஒரு கம்யூனிட்டேரியன் காட். அவர் என்ன சொல்கிறாருனா, நான் வந்து உன்னை வந்து இந்த கடற்கரை மணல் மாதிரி என்ன பண்ணுவேன், பெருக பண்ண. அவர் சொல்கிறதே எப்படி இருக்கு பாருங்க, உன் சந்ததியை யாராலையும் என்ன பண்ண முடியாது, என்ன முடியாது. அப்படி தானே சொல்கிறாரு அவர் வந்து, எப்பா நீ மட்டும் பா, உன்னை மட்டும் ப்ளஸ் பண்ணுவேன். ஒரு கோபத்தில் சொல்கிறார் மோசையை பார்த்து, நீ விலகு, நான் அவளை காலி பண்ணுறேன்னு சொல்லும்போது கூட மோசை ஞாபகப்படுத்துகிற, ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்ய முடியாது, நோ நோ இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் அவர் எப்பவுமே அவர் வந்து காட் ஆஃப் கம்யூனிட்டி. எங்கே இரண்டு பேர் மூன்று பேர், இப்படி வசனம், எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் கூடுறாங்களோ அங்கே நானும் இருப்பேன். ஏன்னா நான் யார், நான் ஒற்றுமையை விரும்புகிற கடவுள். பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும், அதெல்லாம் தெனிந்த திருச்சபையுடைய மோட்டோ, எல்லாரும் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. அதான் சிஎஸ்ஐயுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டே அதுதான், எல்லாரும் ஒன்றா இருங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் அ விஷன் கோல். ஒன்றா இருக்கிறத நோக்கி நடக்கிறது நம்முடைய அழைப்பு. எப்படி விஷன் வேற, கால் வேற, ரியாலிட்டி வேற. ரியாலிட்டி என்ன இருக்குது, ஒன்றா இல்லை. வி ஹாவ் ப்ராப்ளம்ஸ், we have divisions. ana goal enna, onna irukku. so goal onna irukanum, alaippu onna irukanum, ana onna illa. so onna irupadarkana oru muyarchiye nam enna pannanum, edukanum. avanga level la onna irukanum nenaikka aarambichale avanga nama na ivar onna irukanum solli innothra kai kaatradha vida na ottumaiku kaaranama irukanum nenaikka aarambichale, இந்த ஒற்றுமை என்பது ஒரு பேரியக்கமாக என்ன பண்ணும், உருவாகும். ஏன்னா கடவுள் ஒன்றாக படைத்ததை மனுஷன் என்றைக்குமே என்ன பண்ண பார்த்தான், கல்யாணத்தில் கூட அதை தானே சொல்கிறாங்க, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாங்க சொல்லி திருமண ஆறதில் கூட சொல்லி அனுப்புறதுக்கான காரணம் என்ன, மனுஷன் பிரிக்கிறதுல வல்லவன். யாரை வரைக்கும் பிரிப்பான், கணவன் மனைவியை கூட பிரித்து விடக்கூடிய அளவில் ஒரு மனிதர்கள் திறமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான், கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பாளாங்க. ஏன்னா கடவுள் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் அதை கடவுள் பிளஸ் பண்ணுறாரு. இதோ சகோதரர் ஒருமித்து வாச, சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். அதை ஏன் கம்யூனியன் சர்வீஸ்க்கு முன்னாடி சொல்கிறோம், அட்லீஸ்ட் கம்யூனியன் எடுக்க வரத்துக்கு முன்னாடியாவது நினச்சிக்கோங்க, நம்ம எல்லாரும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடியாவது நம்ம நினச்சிக்கணும், நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், மன குமுறல்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கோல் அண்ட் விஷன் என்னென்னா, வி ஆல் டு பி டுகெதர். ஸோ கம்யூனல் லைஃப் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை. வைரஸ் பரவும், இப்போ நம்ம பாயிண்ட் பார்த்த பாயிண்ட் மாதிரி வைரஸ் பரவலாம், ஹைஜீன் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் ஒன்றா இருக்க அழைக்கப்படுகிறோம். சரி, ரைட். இப்போ ஒன்றா இருக்கிற அந்த சர்ச்சில் என்னென்ன நடந்துச்சுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அரெஸ்ட், அஃபீஷியல் அரெஸ்ட் நடக்குது. அந்த அஃபீஷியல் அரெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன். ஏழாம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம். ஸ்டீஃபன் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் ஸ்டீஃபன் அரெஸ்ட் பண்ணாங்கன்றதை நம்ம ஆறாம் அதிகாரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் கோ டு சாப்டர் 6 வெர்ஸ் 8. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். ஒன்று,
ஸ்தேவான் பெரிய மிராக்கிள்ஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது, அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படும் ஒரு தொழுகை கூடத்தை சேர்ந்த, அது பழைய பழைய வருஷன்ல வாசிங்க, லிபர்தினர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பீப்புள். அது அப்படியே கிரேக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க இங்கே லிபர்தினரை. புதிய டிரான்ஸ்லேஷனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க, உரிமை அடைந்தவர்கள், லிபரேஷன். ஸோ லிபரல் பீப்புள், அதாவது ரோமில், ரோமை பற்றி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ரோமில் மொத்தம் மூணு கிளாஸ். கிளாஸ் ஒன், அவங்களுடைய நோபிள்ஸ். கிளாஸ் டூ, சிட்டிசன்ஸ். கிளாஸ் த்ரீ, ஃப்ரீ பீப்புள். கிளாஸ் ஃபோர், ஸ்லேவ்ஸ். இது கன்சிடர், கிளாஸ் ஃபோரும் கன்சிடர் ஆகாது, இவங்க பீப்புளே கிடையாது. இப்போ ஸ்லேவ்ஸில் வந்து பிரிசனர்ஸும் வந்துடுவாங்க, ரைட். இந்த நோபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி நமக்கு தெரியும். நோபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய லேண்ட் ஓனர்ஸ், அது இல்லாமல் பிரின்சஸ், அது இல்லாமல் ரூலிங் பார்ட்டி. அதுக்கடுத்து வரவங்க தான் சிட்டிசன்ஸ். சிட்டிசன்ஸ் சொல்கிறவங்க வந்து, ரோம்ன்றது ஒரு நாடே இல்லை. ரோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இன்றைக்கி சொல்லலாம் மாடர்ன் டே யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரி. அங்கே யாருமே அந்த நாட்டுக்கு உரிமையான குடிமக்கள் கிடையாது, எல்லாருமே செட்டில்டு தான். அதே மாதிரி சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அந்த காலத்தில் ரோமில், யாரெல்லாம் ரோமுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்களோ, குறிப்பாக மிலிட்ரி பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பை கிராண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சிட்டிசன்ஸ் தான். அதில் தான் பவுலுடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு கணிப்பு. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன்னு சொன்னால், பவுல் வாங்கலை, பவுலுடைய அப்பாவே அதை வாங்கியிருக்கிறார், ரைட். அப்போனா ஒரு பெரிய பொசிஷன். அதுக்கு அடுத்தது பீப்புள் யாருன்னா, ஃப்ரீ பீப்புள். அவங்க ஸ்லேவும் கிடையாது, பட் நார்மல் பீப்புள். அதுதான் நம்ம இருக்கிற இஸ்ரேல் மக்கள். இவங்கெல்லாம் யாருன்னா, அந்த காலனிஸ் இருக்கக்கூடிய மக்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவ்ஸ், ரைட். அப்போ வந்து சில ஊர்களில் இருந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க. ஏன்னா யூதர்கள் உலகம் முழுசும் பல இடங்களில் செட்டில் ஆகிருந்தாங்க அன்னைக்கு. அப்போ அன்னைக்கு வெளியில் இருந்த சில யூதர்களில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, இந்த லிபரேட்டட் பீப்புளாக இருந்தாங்க. அதை தான் லிபர்தினர்ஸ் சொல்லப்படுற உரிமை, ஃப்ரீ பீப்புள். அவங்க ஃப்ரீ பீப்புளாக இருந்தால் எங்கே வேணால் போகலாம், ஸ்லேவாக இருந்தால் எங்கேயும் போக முடியாது. ஸ்லேவாக இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தனியாக ஸ்லேவ் ட்ராவல் பண்ண முடியாது, உங்கள் பாஸோட கூட தான் ட்ராவல் பண்ணணும். ஸ்லேவுக்கு தனியாக ட்ராவல் பண்ண உரிமை கிடையாது, பட் ஃப்ரீ பீப்புளாக இருந்தால் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம், ரைட். அப்படிப்பட்டவங்க. ஸோ ஸ்தேவானுக்கு யார்கிட்ட கிளாஷ் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானுக்கு பிரச்சனை அவங்களுடைய சொந்த மக்கள்கிட்ட இருந்து பிரச்சனை. கிரீக் ஸ்பீக்கிங் ஜூஸ் இவங்க எல்லாரும், அதை தான் அந்த ஊரெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, லிபர்தினர் என்னப்பட்ட என்னுடைய ஆலயம் சொல்கிறது அகைன் பில்டிங் கிடையாது, இவங்க ஒரு குழு. இந்த டீமை சேர்ந்த சைரனஸ், அலெக்சாண்ட்ரியா, சிலிசியா, ஏஷியாவிலேருந்து வந்த அவ்வளோ பேரும் சேர்ந்து ஸ்டீஃபன் கிட்ட, ஏன்னா ஸ்டீஃபன் வந்து இந்த மக்கள் மத்தியில் தான் இன்ட்ராக்ட் பண்ணி, அவங்க மத்தியில் தான் அங்கே இருக்கிற விடோஸுக்கு தான் ஸ்டீஃபனுடைய டீம் வந்து இவங்க ஏழு பேரும் ஊழியம் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இவங்க ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வரவே, ஸ்டீஃபன் கிட்டே பேசவே, ஸ்டீஃபனுடைய ஊழியத்தை ஒரு ஊழியம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஸ்டீஃபன் கிட்ட அவங்க பேசின அந்த டயலாக் தான் வந்து அவங்களுடைய நெருப்பு பற்ற வைக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டீஃபன் மேலே அக்யூஸ் பண்ணுறாங்க. அக்யூஸ் பண்ணி என்ன அக்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, மோசேக்கு விரோதமாக அப்படின்னு சொன்னால் சட்டத்து விரோதமாக பேசிட்டு, தேவனுக்கு விரோதமாக பேசுனா அது பேர் தேவ தூஷணம். ஸோ சட்டத்தையும் மதிக்கலை, ஆண்டவருக்கு விரோதமாகவும் பேசி தேவதூஷணம் பேசிட்டார் சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி, அவரை கொண்டு வந்து எங்கே நிறுத்திட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ஜூஸ் இருந்தாங்க பாருங்க, அந்த நார்மல் ஜூஸுடைய அந்த சனகிரிப் சங்கம், ஆலோசனை சங்கம், சனகிரிப் சங்கம், இந்த சதுசேயர்கள் டாமினேட் பண்ண அந்த சங்கத்தில் பிரதான ஆசாரியன் தலைவராக இருந்து விசாரிக்கக்கூடிய இடத்துல ஸ்டீஃபனை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், 14 படிப்போம். 14 என்ன சொல்லியிருக்கான்னா, நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு, மூணாவது அக்யூசேஷன் என்னன்னா, அந்த இயேசு என்ன பண்ணன்னு சொல்லி சொன்னாரோ அந்த அஜெண்டாவை இவர் ஃபாலோ பண்ணுறார்.
அவருடைய அஜெண்டா என்னன்னா, அந்த டெம்பிளை எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணணுன்றது தான் அவருடைய அஜெண்டாவா இருந்துச்சு. அதே அஜெண்டாவோட இவரு இருக்க சொல்லி ஜீசஸ் மேல என்ன அக்யூசேஷன்ஸ் சொன்னாங்களோ அதே அக்யூசேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டீஃபன் மேலேயும் சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னும் அதுல ஒரு லுக்கா 15 ஒன்று சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு உட்காந்துட்டாங்களாம், ஸ்டீஃபனுடைய ஃபேஸை பார்த்தாங்களாம். ஸ்டீஃபனுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? தேவதூதனுடைய முகம் மாதிரி பிரைட்டா இருந்துச்சுன்னு போட்டிருக்குது. ஏன் அப்படி சொல்றாரு லூக்கா? அவங்க பார்த்தாங்களாம், அவங்களுக்கு இருந்துச்சாம், அவங்க முகம் வந்து தேவதூதன் மாதிரி இருந்துச்சு. இது எப்படி சொல்றது? இது எப்படி வை அப்படி அது ஏன் அப்படி சொல்றாரு லூக்கா? பயப்படுறாங்க, அவருடைய முகம் அப்படி பிரைட் ஆகுது. க்ளூ கொடுத்துட்டேன், க்ளூ கொடுத்துட்டேன். இன்னும் 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 வேற கிட்ட வந்துட்டீங்க, கிட்ட வந்துட்டீங்க. மரண பயம் இல்லைன்றதுனால முகம் பளிச்சுன்னு ஆயிடுச்சா? ஜீசஸுடைய ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா, தேவன் ஒளியா இருக்கிறார். இன்னும் க்ளோஸா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்துட்டாரு, அதனால முகம் க்ளோஸ் ஆயிடுச்சு. தப்பு இல்லை, எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி யாருடைய முகம் அப்படி பிரகாசிச்சது? சொன்னீங்க மோசே, சொன்னீங்க. ஆனா ஒரு பாயிண்ட் அதில் சொல்லணும், என்னன்னா மோசேயுடைய முகம் இந்த கட்டளைகளை பெறுவதற்காக போகும்போது தான், ஈ ரிசீவ்ட் ரெவலேஷன்ஸ் ஃப்ரம் காட், ஈ ரிசீவ்ட் கமாண்ட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் காட். அதனால அவருடைய முகம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆச்சு. ஸோ இங்க ஸ்டீஃபன் முகமும் க்ளோ ஆகுது, ஏன்னா மோசேக்கு விரோதமாக பேசுறதுக்கு ஸ்டீஃபன் இங்க இல்லை, சட்டத்தை அழிக்கிறதுக்காக ஸ்டீஃபன் இங்க இல்லை. அந்த சட்டத்தை நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. இன்னொரு மோசேயாக யார் இப்ப நிக்கிறா இந்த இடத்துல? ஸ்டீஃபன். இனி பேச போறார் 70 மொத்தம் 70. அந்த 70 அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் யாருமே அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணல. இது வரைக்கும் எத்தனை பிரசங்கம் கேட்டோம்? எத்தனை பிரசங்கம் கேட்டோம்? 2 பேதுரு பிரசங்கம் கேட்டோம். இனி பவுல் வந்து ஒரு 3-4 பிரசங்கம் பண்ண போறாரு, ரைட்? இந்த 2 பிரசங்கத்துக்கு நடுவில் ஒரு பிரசங்கம், 70 நல்ல பெரிய பிரசங்கமா பண்ணிட்டாரு, ரைட்? அந்த பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்க மோசேய, ஒரு புதிய மோசையாக மோசையோட இடத்துல இருந்து நீங்க மிஸ் அப்படின்னா, அவர் மேல சாட்டப்படுற குற்றமே மோசேக்கு விரோதமாக இவர் என்ன பண்றான், செயல்படுறான்னு சொன்னா. இல்ல இல்ல, மோசையை நீங்க தான் சரியா புரிஞ்சிக்கல, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அங்க அந்த சிமிலாரிட்டியை தான் லூக்கா வந்து அங்க ரிசம்பிள் பண்றார். சரி, அடுத்து பாங்க. இப்ப பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு, 2 பேச ஆரம்பிக்கிறாரு, ஒரு பெரிய ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை எப்படி பிரிச்சிருக்கோம்னா, 2-8 அவர் வந்து ஆபிரகாமை பத்தி பேசுறாரு, ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த அழைப்பு பத்தி பேசுறார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யோசேப்பு பத்தி பேசுறார், 9-19 யோசேப்பு பத்தி பேசுறார், யோசேப்புக்கு கடவுள் கொடுத்த அழைப்பை பத்தி பேசுறார். அடுத்து மோசஸ் பத்தி பேசுறார், 20-44. அடுத்து தாவீது பத்தி பேசுறாரு, 45-50. இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தாலும் அந்த ஸ்பீச்சில் அவர் சொல்ல வந்தது ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் தெரியுமா? நீங்கள் உங்களை ஆத்தென்டிக்னு நினச்சிருக்கீங்க, யூ ஆர் நாட் ஆத்தென்டிக். இதுதான் அங்கே உள்ள மறைஞ்சிருக்கிற விஷயம். அது புரிஞ்சதுனால தான் அவர் கல்லடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் படிக்கும் போது ஸ்டீஃபனுடைய பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிப்போம், நீங்கள் அடுத்த வாரம் அதை படிச்சுட்டு வாங்க. ஆனால் ஸ்டீஃபன் உள்ள என்ன சொன்னார்ன்றது பிரதான ஆசிரியனுக்கு மட்டும் தான் புரிஞ்சிச்சு. நீங்க உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்ல, உங்களை சுத்தி ஒரு 70 உட்காந்துருக்கீங்க, எல்லா டிசிஷன் நீங்க தான் எடுக்கிறீங்க, நீங்க தான் நினைச்சிருக்கீங்க நீங்க தான் நியாயப்பிரமாணத்துக்கு காப்பாளர்கள், நீங்க தான் இந்த தேவாலயத்தை காப்பாளர்கள், நீங்க தான் இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு நீங்க தான் காப்பாளர் நினைச்சிருக்கீங்க. ஆனா நீங்க தான் காப்பாளர்கள் கிடையாது, நீங்க ஆத்தென்டிக்கும் கிடையாது,
நீங்கள் தான் கடவுளுக்கு விரோதமானவர்கள், நீங்கள் தான் கடவுளுக்கு தூஷணம் பேசுகிறதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை கொண்டு போகிறார். அது எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல வர மிக மிக முக்கியமான பாயிண்ட், ஆபிரகாம் எங்கு அழைக்கப்பட்டார்? சியோன் இல்லையா? ரைட். யோசேப்போடு கத்தர் எப்பொழுது இடைப்பட்டார்? மோசையோடு கத்தர் எப்பொழுது இடைப்பட்டார்? தாவீதோடு எப்பொழுது கத்தர் இடைப்பட்டார்? சோ இந்த நாலு பேருக்குமே ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவர் நேரம் கருதி அதை முடித்தாரு. அந்த நாலு பேருக்கிட்டையுமே கடவுள் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைக்கிறார். என்னன்னா, இவர்கள் நான்கு பேரும் நீங்க சொல்ற, அதாவது ஸ்தேவான் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னா, அவருக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபட்ஸ் மோசே, எலியா, மோசே, சாம்வெல், எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா, யோவேல், இப்படி ஒரு பெரிய ப்ராஃபட்டிக் ட்ரெடிஷன் வருது. இந்த ப்ராஃபட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபட்ஸ் வெர்சஸ் ஆர்கனைஸ்ட் ரிலிஜன். இதை சிம்பிளாக பார்ப்போம், ஏன்னா நமக்கு நேரம் நிறைய ஆயிரும். ஆர்கனைஸ்டு ரிலிஜன், வாட் இஸ் ஆர்கனைஸ்டு ரிலிஜன்? ஒரு சிஸ்டமேட்டிக் ரிலிஜன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் ரிலிஜனுக்கு என்னெல்லாம் பேசிக், ஒரு ரிலிஜன் இருக்கணும்னா அந்த ரிலிஜனுக்கு என்னெல்லாம் பேஸ்? ட்ரெடிஷன், ட்ரெடிஷன், ஃபெஸ்டிவல்ஸ், டாக்ட்ரைன்ஸ், கல்ச்சர். கரெக்டாக சொன்னீங்க, கல்ச்சர், எத்தினிசிட்டி. ஒரு ரிலிஜனுக்கு பின்னாடி கல்ச்சர் வேணும், எத்தினிசிட்டி வேணும், லாங்குவேஜ் வேணும். இது எல்லாத்தையும் வச்சு கட்டமைக்கப்பட்ட ஒரு ரிலிஜனாக இருந்தது தான் ஜுடாயிசம். ரைட். ஆனால் இந்த ஜுடாயிசத்தை தாண்டினது தான் கடவுளுடைய செயல்பாடு. ஏன்னா கடவுள் யாரு? நிசய விசுவாச பிரமாணத்துடைய ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா, நான் வானத்தையும் பூமியையும் படைத்த, காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்த ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் இல்லையா. ஐ பிலீவ் இன் ஒன் லார்ட் ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், ஆல் தட் இஸ் சீன் அண்ட் அன்சீன். ரைட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் எதை அஃபார்ம் பண்ணுதுன்னா, ஐ பிலீவ், நான் எதை பார்த்தனோ அதை நான் பிலீவ் பண்ணுறேன். அதே நேரத்தில் நான் பார்க்காதது, எனக்கு தெரியாததுலாம் இல்லைன்னு நான் என்ன பண்ணலை, டினை பண்ணவும் என்னால் முடியாது. வாட் ஐ நோ இஸ் வெரி லிட்டில், வாட் ஐ டோன்ட் நோ இஸ் பிக். அப்படி இருக்கும்போது நான் என்ன அஃபார்ம் பண்ணுறேன்னா, நான் வணங்குகின்ற கடவுள் யூனிவர்சல் காட். இதை தான் ஸ்டீஃபன் சொல்ல வர்றார், இதை தான் எலியா சொல்ல வந்தார், இதைத்தான் மோசே சொல்ல வந்தார், இதைத்தான் ஆமோ சொல்ல வந்தார். நீங்கள் நினைக்கிறீங்க கடவுளை ஒரு நாலு செவத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம்? அந்த ரெஃபரன்ஸ் அவர் அங்கே கொண்டு வர, சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது ஆண்டர் சாலமோன் கிட்ட என்ன சொன்னார்? நீ என்னை இதுக்குள்ளே கம்பார்ட்மெண்டலைஸ், கரெக்டாக கடவுளை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண முடியாது. ஆனால் சிஸ்டமேட்டிக் ரிலிஜனுடைய முதல் வேலையே அது என்னது? கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறது. ரைட்டா? ரிலிஜன் நிறைய நேரத்தில் நாம் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறோம். பெல் டிங் டிங், பெல் யாருக்கு? பெல், ரைட். ஸோ யாரை, யாருக்கான பெல்? ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் ரிலிஜனில் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆப்ரேட் நடந்துட்டு இருக்குது. ஆனால் ப்ராஃபட்டிக் ரிலிஜனில் அப்படி கிடையாது. ப்ராஃபட் ரிலிஜன், ப்ராஃபட் தூங்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஆண்டவர் அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு? சாம்வேலே, சாம்வேலே, எலும்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற. ஸோ அது ஏலியால் அதை புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் ஏலிக்கு புரியுது, எப்பா நீ நான் சொல்கிறத சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்புறாரு அந்த சின்ன பையன்கிட்ட. ஸோ ப்ராஃபட்டிக் ரிலிஜனில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிடையாது. அந்த பையனுக்கு இன்னும் 14 வயசு வரல, அவருக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ராஃபட்டிக் ரிலிஜன் கடவுளுடைய செயல்பாடை மட்டுமே நம்புகின்ற ரிலிஜன், அதுக்கு வந்து எதுவுமே குறுக்கல கிடையாது, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரைட். ஸோ இங்கே ஸ்தேவான் இந்த மூமெண்ட்டை பற்றி அவங்க கிட்ட இருக்க தப்பான உணர்வை உடைக்கணும்னு நினைக்கிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய சிஸ்டத்தை பாழாக்கணுன்னே இந்த எருசலேமில் ஒரு 3000 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? கூடி வந்து உட்காந்துருக்குறாங்க.
இது கடவுளுக்கு எதிரான செயல்னு நினைக்கிறாங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு செயலும் நம்மளை அழிக்கிறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அழிப்பதற்காக வரல, இந்த செயல் தான் ஆண்டவர் ஆபரகாம ஊர்ல அழைக்கும் பொழுது பாருங்க, அதை நீங்க வாசிங்க எல்லாரும். ரைட், அது ஒரு நல்ல ஒரு ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. நீங்க இங்க தான் கவனிக்கணும், கர்த்தர் ஆபரகாமை எங்கு அழைத்தார்? லொகேஷன் சொல்லுங்க பாப்போம், யாராவது எந்த எந்த லொகேஷன் அழைச்சார்? லொகேஷன் கேட்கிறேன், கம்ஃபர்ட் சோன்ன்றது நீங்க சொல்றது வந்து ஓகே, அது வேற. எந்த இடத்துல இருந்து அழைச்சார், எந்த ஊர்ல அவர் இருந்தார்? நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் ஆதியாகமம் 11 அதிகாரம் வந்துடுறீங்களா? ஆதியாகமம் 11 அதிகாரம் வந்துருங்க. ஆதியாகமம் 11 நம்ம உதர பார்ப்போம், அங்க என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஆரோன் தன் ஜென்ம பூமியாகிய, எல்லாரும் அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்களா? ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரிச்சிட்டார் ஆபிரகாமுடைய அண்ணன், கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் தேராகு 31 தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும், தன் குமாரனுடைய மனைவி சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக என்ன பண்றாரு? புறப்பட்டார். கடவுள் அழைப்பா இல்லை அவங்க புறப்படுறாங்களா? அவங்களா புறப்பட்டாங்கன்னு சொல்றதுல எவ்வளவு பேர் கை தூக்குங்க? ரைட், இப்ப நீங்க இங்க வாங்க, அப்படியே திருப்புங்க. 2000 வருஷம் கழிச்சு ஸ்தேவான் என்ன சொல்றாரு? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபடோமியா நாடு, ஊர் என்கிற கல்தேயர் தேசம் என்பது மெசபடோமியா. மெசபடோமியால இருக்கும் பொழுதே அவருக்கு யாரோட அழைப்பு கிடைச்சது. ஸோ ஆபிரகாமை அழைத்தார், தேராகும் சேர்ந்து அந்த பயணத்தில் கலந்து கொண்டார். எப்படி நம்ம தேராக நிறைய நேரத்தில் கழுவி விட்டுட்டு வந்துடுறோம். ஆபிரகாம் மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலி தே மூவ்ட் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமை கடவுள் காரானூரில் இருக்கும் போது கூப்பிட்டுட்டு வரல. காரானூர்னு சொல்கிறது இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம செகண்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம், ஊர் என்கிற கல்தேயர் தேசம். அதுக்கடுத்தது அவங்க வந்தது அந்த காரான் அப்படின்ற ஒரு இடம், மாடர்ன் டே டர்க்கி பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நேராக இங்கே வந்தது தான் அந்த கானான். ரைட், கானான் தேசத்துக்கு வந்தாங்க. ரைட், அங்கே வந்து இவங்க செட்டில் ஆயிட்டாங்க, மற்றவங்கலாம் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஆபிரகாம் மட்டும்தான் அங்கிருந்து இங்கே வர. ஆனால் அவர் என்ன சொல்கிறன்னா, இங்கிருந்து இங்கே வந்தது மட்டும் தான் கடவுள் அழைப்பு இல்லை, இங்கிருந்து இங்கே வந்ததுக்கே யாரோட அழைப்பு இருக்குது? கடவுள். ஸோ அவருடைய அந்த பாயிண்ட், எதுக்காக அந்த பாயிண்ட் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவர் புற இனத்தவராக இருக்கும்போது, ஆபிரகாம் யூதரா புற இனத்தவரா? அதுதான் பாயிண்ட். அவர் பாயிண்ட் சொல்ல வர்றதே அதுதான். நீங்கள் இன்னைக்கு ஜூஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு நாங்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லிக்கிறீங்க இல்லையா, நம்முடைய தகப்பன் யாரா இல்லை? அவர் ஒரு புற இனத்தவராக இருந்தார், அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ரைட், அது ஒன்று. அது ஓகேயா? இன்னைக்கு நீங்க ஒரு புறையினத்தவர் எவ்வளவு சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஸ்தேவான் உங்ககிட்ட பதில் சொல்றேன். ஸ்தேவானுடைய பாயிண்ட் என்னன்னா, அன்னைக்கு ஆபிரகாமை கடவுள் சேர்த்துக்கிட்டாரு, இன்னைக்கு நீங்க ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டீங்க. அதுதான் என் பாயிண்ட். அதுக்கப்புறம் கடவுள் அவங்களை உயர்த்தினாரு, ஆசிரியர் வச்சாரு, எல்லாரும் ஓகே. பட் அவங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன பாயிண்ட்னா, நீங்கள் வெளியில் இருக்கும் போது உள்ளே அழைக்கப்பட்டீர்கள், ஆனால் இன்று வெளியில் கடவுள் இருக்கிறவங்க கடவுள் இன்றைக்கும் அழைக்கிறார், அதை உங்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ரைட், அதைத்தான். அடுத்தது அந்த எகிப்து, சாப்பாடு போடுறதுக்காக கடவுள் இவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்ட இடம், இதுதான் ப்ராமிஸ் லேண்ட். இந்த ப்ராமிஸ் லேண்டில் கடவுள் ஆபிரகாமுக்கு எதுவுமே கொடுக்கல, ஒரே ஒரு கலர் தோட்டத்தை தவிர அவர் எதுவுமே வாங்கல. ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக இங்கே ஒரு புற இனம் காத்திருந்தது. எப்படி? யாரு? எகிப்து. கர்த்தர் மோசேயோடு பேசினார், லொகேஷன்
மீதியான் தேசம், மீதியானுக்கு சொந்தமான இடத்துல தான் கடவுள் என்ன பண்ணார் அவங்க கூட பேசுனார். அப்போ உங்களுடைய லொக்கேஷன், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, இது அவங்களுடைய கட்டமைத்தல். சாம்ஸ், சங்கீதம், இவைகள்லாம் எங்கே சியோனின் சங்கீதங்கள், இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த இவங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் உருவாக்குனதான் சங்கீத பாடல்கள்லாம். ஸோ சங்கீதத்தில் கர்த்தர் சியோனிலிருந்து ராஜரிகம் பண்ணுகிறார். சியோன் சென்டட், ரைட். சியோன் சென்டடாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் சியோன் மட்டும்தான் சொல்கிறது கர்த்தர் இந்த பூமிக்கே சொந்தமானவர் அப்படி சொல்லி அந்த ஜியாலஜிக்கல் லொக்கேஷனை ஸ்டீஃபன் பிரேக் பண்ணுறப்பில், ஸ்டீஃபனுடைய ஸ்பீச் ஒவ்வொன்றா எங்கே போய்கிட்டு இருக்குன்றது கண்டிப்பாக யாருக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வராருன்றது வந்து நம்ம பிரதான ஆசாரியருக்கு புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மோசே சொல்லிட்டாரா, மோசே சொன்னதுக்கப்புறம் அவர் கண்ட கடைசி எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு போகிறார். அதுலேயும் இவர் அந்த இவங்க அந்த அந்த கன்றுக்குட்டி உண்டாக்குனாங்க பாருங்கள், அதை மென்ஷன் பண்ணுறாரு. 52 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளில் யாரை தான் நீங்கள் விட்டீங்க, ஒரே ஒரு தீர்க்கதரிசி கூட நீங்கள் விடலை. ஏன் தீர்க்கதரிசிகள் விடலைனா, தீர்க்கதரிசிகள் தான் இந்த கருத்தை வலியுறுத்தினாங்க. அதாவது கல்ச்சுரல் அண்ட் எத்னோசென்ட்ரிக், கல்ச்சுரல் எத்னோசென்ட்ரிக், இதை அவங்க என்ன பண்ணலைன்னா அவர்கள் ஒரு இனமாக உருவாக்கி கொண்டார்கள். சிம்பிள், அவங்க ஒரு மதன்றதை தாண்டி ஒரு இனமாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த இனமாக ஃபார்ம் ஆனதுனால இன்னும் அத்தனை எப்படி உள்ள எடுக்கிறதுன்றது வந்து அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லைன்றாங்க, இவங்களால வரவே முடியாது. அந்த புரிதலுடைய அந்த புரிதல் நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய பசங்களுக்கே அப்போ கிடையாது. யாக்கோபுடைய பசங்க அந்த டீனா அந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எங்களை போல மாறுங்க, அப்போ நீங்களாம் சர்க்கம்சைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, சர்க்கம்சைஸ் பண்ணிட்டு அவங்க வீக் ஆயிடுவாங்க, ஒரு 2-3 நாளைக்கு வீக்காக இருப்பாங்க காயம் ஆடுற வரைக்கும். நம்ம ஈஸியாக அவங்களை என்ன பண்ணிடலாம், அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வழிமுறை எடுத்தாங்க. ஆனால் யாக்கோபோட இன்டென்ஷன் அது இல்லை, யாக்கோபு அதுக்கு உடன்படலை, அப்ரிஷியேட் பண்ணலை. ஏன்னா யாக்கோபுக்கு அந்த சிந்தனை இருந்தது, இல்லை நம்ம வந்து இப்படி நேரோ டவுன் பண்ணிட்டு போக முடியாது, ஏன்னா கடவுளுடைய அழைப்பு நம்மை கொண்டு நேரோ டவுன் பண்ணுறதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கலை. வி ஆர் கால் டு ரீச் அவுட், ரீச் அவுட். அந்த ரீச் அவுட் இப்போ நடக்குது, அந்த ரீச் அவுட் இப்போ நடக்குது. 2000 வருஷமாக நடக்காத அந்த ரீச் இப்போ நடக்குது. இதை தான் அவங்களால என்ன பண்ண முடியல, அது பண்ண. ஏன்னா இவங்களுக்கு எப்படி அந்த ரீச் நடக்குதுன்னா, அவங்க பரிசுத்தாவியை பெற்றிருப்பதுனால பரிசுத்தாவியானவர் மனத்தடைகளை என்ன பண்ணிட்டார், ஒவ்வொன்றத்தையும் பிரேக் பண்ணிட்டார், ரைட். அடுத்தது பாருங்க, அவர் சொல்றாரு இவருக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரும்போது 52 பார்த்தீங்கன்னா, நீங்கள் துரோகிகளும் கொலைபாதகருமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி, தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தை நான் கைப்பிடிக்கலைன்னு சொல்லி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தான் துரோகி, நீங்கள் தான் நியாயப்பிரமாணத்தை ஒன்று கூட என்ன பண்ணலை, கடைப்பிடிக்கலன்னு சொல்லி. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பல்லை கடித்து அவனை பார்த்து பல்லை கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு பெரிய குண்டை எடுத்து வீசிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, இயேசுவானவர் வந்து சர்வ வல்லமை பொருந்திய பிதாவானவருக்கு பக்கத்தில் நிற்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டார். இது தேவ தூஷணம் மட்டுமல்ல, தேவ தூஷணத்தில் மிகப்பெரிய தூஷணமாக அவங்க கருதுனாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, முதல் பிரமாணம், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள். ஸோ இங்கே இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் நான் அவர் நிற்கிறத நான் பார்த்துட்டேன், சன் ஆஃப் மேனை நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு எவிடன்ஸு தேவையில்லை. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு ஜீசஸுக்கு இதை இந்த இந்த இதை கொடுக்கல, இந்த தண்டனையை கொடுக்கல, ஸ்தேவானுக்கு கொடுத்துட்டாங்க. ஏ ஜீசஸுடைய மர்டரை அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மர்டரை மாற்றிட்டாங்க. அதனால தான் அவங்க பிலாத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, ரோமன்ஸ் இதுக்கு. ஆனால் இவங்களாலே கல்லெறிய முடியும் தேவ தூஷணத்துக்கு.
ஆனால் ஜீசஸ் மேலே அவங்களால தேவ தூஷணம் குற்றச்சாட்டை என்ன பண்ண முடியல, சாட்ட முடியல. அவர் அவங்கக்கிட்ட எதுவுமே ஆக்சுவலாக இ நெவர் ஓப்பன்டு எனி திங். இந்த அளவுக்கு பெரிய ஸ்பீச் அவர் என்ன பண்ணலை, கொடுக்கல. இங்கே ஸ்டீஃபன் தைரியமாக அவங்க முன்னாடி அந்த ஸ்பீச்சை கொடுக்குறார், கொடுக்குறார். ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஸ்பீச்சுடைய பயன்பாடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஸ்பீச்சுடைய பயன்பாடு எதுக்குன்னா, வெறும் அன்னைக்கு ஸ்டீஃபனுக்கு கல்லறிஞ்சதுக்கான ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இது இல்லை. பின்னாடி இருந்த சர்ச் மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு, ஒவ்வொரு எஸ்பெஷலி இந்த ஜூவிஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கெலாம் ஒரு டாக்குமெண்ட் தேவைப்பட்டது. நாம் வந்து இன்னொரு ஒரு நான் ஜூவை ஏற்றுக்கலாமா வேணாமான்றது ஒரு கொஸ்டின் வரும்போதெல்லாம் இதை படித்தா போதும். கடவுள் எப்படி வந்து புற இனத்தவர்கள் மூலமாக செயல்பட்டார் என்பதுக்கான டாக்குமெண்ட்டை தான் அவர் இவ்வளோ 70 வசனத்தில் அவர் அங்கே கொடுக்குறார். ஆனால் நீங்கள் பல விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையலும் ஒன்று தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொல்கிறேன் பாருங்க. இயேசுவுக்கும் ஸ்தேவானுக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ரெண்டு பேரும் பிரதான ஆசிரியர் மட்டும் நின்னாங்களா, 0.1. 0.2 பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபால்ஸ் ஃபிட்னஸ் வந்து கொடுத்தாங்க, பொய் சாட்சி. 0.3 பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலும் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா, கோயிலை இடிச்சிருவேன்னு சொன்னார். அதை நான் வசனத்தோடு வச்சுருக்கேன் நம்பரு, நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பாயிண்ட் பேசும்போதும், கடவுள் இந்த கோயிலில் இல்லை, அவர் உலகம் முழுவதும் இருக்கிறாருன்றதை அவங்க ஒரு பாயிண்டில் கொண்டு வராங்க. கைகளால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் அவர் வாசம் பண்ண மாட்டார், நீங்கள் அவர் அடக்க முடியாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அடுத்து 5, ரெண்டு பேருமே சன் ஆஃப் மேன் அப்படின்ற கான்செப்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனிஷகுமாரன், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹியூமனிட்டி, ஹியூமன் பீங்ஸ் அப்படின்றத அவங்க ரெண்டு பேரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரெண்டு பேர் மேலேயும் தேவ தூஷணம் சாற்றப்பட்டிருக்கு, தேவ தூஷண குற்றச்சாட்டு. ரெண்டு பேர் மேலேயும் ரெண்டு பேர் மேலேயும் ஹை பிரீஸ்ட் கோவப்படுறாரு. ரெண்டு பேரும் பரிசுத்தாவியால் நிறைந்து பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் உரத்த சத்தமாக பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் இறந்து போகும்போது தங்களை கொலை செஞ்சவங்களை மன்னிக்கிறாங்க. ஸோ நிறையா சிமிலாரிட்டிஸ் நீங்கள் ஜீசஸோட ஸ்டீஃபனுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டீஃபன் அங்கே கல்லெறிகிறாங்க. ஆ, பிதாவி, ஆ கரெக்ட். ரெண்டு பேரும் தங்களுடைய ஆவியை பிதா கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஒப்புவிக்கிறாங்க. அங்கே லூக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டோரியை முடிக்கும் போது ஒரு பெரிய ஸ்டோரி தொடங்குறத அங்கே வைக்கிறார். என்னென்னா, அடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த பெரிய அவங்க எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. யாருன்னா நம்ம பவுல். ஸோ பவுல் கிட்ட தான் அதை கொடுக்குறாங்க. ஸோ லூக்கா என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவரை கல்லடிச்சு கொண்டுட்டீங்க, ஆனால் இவரை நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கேருந்து எங்கே போகுது, அங்கே ஒருத்தட்ட போகுது. ஸோ எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அது. ஸோ லூக் அதை அப்படி தான் அதை நரேட் பண்ணி கொண்டு போகிறாரு. ரைட். ஸ்தேவானை அவர்கள் கொன்று விட்டார்கள். ஸ்தேவானை அவர்கள் கொன்று விட்டாலும், ஆனால் ஸ்தேவானால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிற்காமல் போச்சு. அதை நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரைட், எல்லாமே சொல்லியாச்சு. சரி, அடுத்து என்ன நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். சாப்டர் 8. ஸோ சவுலும் இந்த கொலையில் உடன்பட்டிருந்தாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஆனால் ஜெருசலேமில் இருக்க சர்ச்சு அப்படியே கொலாப்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ், ஹீப்ரூ ஸ்பீக்கிங் கிறிஸ்டியன்ஸ் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. கிரீக் ஸ்பீக்கிங் கிறிஸ்டியன்ஸ், கிரீக் ஸ்பீக்கிங் ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓடி போகிறாங்க, செதறி போகிறாங்க. ஏன் செதறி போகிறாங்கன்னா, அவங்களில் ஒரு நபர் தான் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் அவங்க கொல்லவும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நாம் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம போகலாம் அப்படி சொல்லி அவங்க போகிறாங்க. ரைட், அவங்க செதறி போகிறாங்க.
அந்த செதறி போனவர்கள் வசனம் நம்பர் 4 எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதுக்கு அவர் கிரீக்கில் ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்துகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கெரிசோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தும். கெரிசோ அப்படின்ற கெரிக்மா கேள்விப்பட்டிருப்போம். கெரிக்மா அப்படின்னா டாக்டரைன். கெரிசோ கெரிசோ கெரிசோனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹெரால்டிங், ஹெரால்டு. அதாவது இந்த நியூஸ் பேப்பர் போடுற பையனை நம்ம அதை கம்பேர் பண்ணி, இந்த நியூஸ் பேப்பர் போடுற பையன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 150 பேப்பர் எடுத்து பார்க்க, அதுக்கப்புறம் அந்த பேப்பரை போட்டு அவர் ஸ்கூலுக்கு போவார். ஆனால் பார்த்தீங்கன்னா வேகமாக அவர் என்ன பண்ணுறாரு, வீசிட்டு போயிடுறார். இப்போ தான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் வருது. வாட்ஸ்அப் ஒரு ஸ்பீடுக்கு போகுது, அதை விட கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் அந்த தம்பி பரப்புவார். அவருக்கு தெரியாது அவர் என்ன பரப்புறோன்னு, அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு முக்கியமான, ஏன்னா வேறு எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனும் அப்போ கிடையாது. இவர் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த நியூஸ் கிடைக்கும், இல்லைனா அந்த நியூஸ் கிடைக்காது. மேபி எப்போ எடுத்துக்கலாம், 1950 வச்சுக்கலாம். 1950 நியூஸ் பேப்பர் வந்திருக்கும் இல்லையா, அப்போ வேறு ரேடியோ வந்துருமோ? ரேடியோ வந்துடும் இல்லையா? பேப்பர் மட்டும்தான் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு கேட்குறேன். 1800 போயிடுவோம். 1800களில் நியூஸ் பேப்பர் போட்டுறவர் இருக்கார்ல, அப்போனா எப்படி இருந்திருக்கும்? அவருடைய நியூஸை படிக்கிறது அவருக்காகத்தான் உலகமே காத்திருக்கும். ஏன்னா அவர் கொடுத்தா தான் என்னது நியூஸ், ரைட்? இப்போ அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். டீட்டெயிலாக படிக்கிறதுக்காகத்தான் இப்போ பேப்பர். அப்போ அப்படி கிடையாது இல்லையா, அவர் கொடுக்குறதா நியூஸ். அப்போ கொடுக்கும்போது நியூஸ் கொடுக்குற மாதிரி சிதறி போனவர்கள் எங்கு போனாலும் என்ன பண்ணாங்களா? ஸோ 3000 பேர் ஒன்றா ஒரு இடத்துல கூடி கம்யூனல் லிவிங்கில் இருந்தவங்கள தேன் கூட்டை கலைச்ச மாதிரி கலைச்சி விட்டாங்க. இப்போ கலைச்சிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தனித்தனி கூட அங்கங்கே என்ன பண்ணிருச்சு, ரைட்? ஸோ இங்கே லூக்கா என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை பெர்சிக்யூஷனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கடவுள் சர்ச்சை செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறாரு, கூட்டு போகிறார். ஸோ ஜெருசலமில் மட்டும் இருக்கிற சர்ச்சு வந்து இப்போ தானாகவே என்ன பண்ணுது, ஷேக் ஆகி ஜெருசலம் விட்டு வெளியே வருது. ஃபஸ்ட் ரவுண்ட் எருசலேமை விட்டு சர்ச் வெளில வருது. எங்கே வருது? அவர் சொன்னார்ல, நீங்கள் முதலாவது எனக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும். இப்போ சர்ச் எங்கே வருது? சமாரியாவுக்கு, ரைட்? ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் கொடுக்குறாரு இந்த லூக்கா, இந்த காஸ்பிளே, இந்த ஹோல் நரேஷனே யாருக்காக எழுதியிருக்கிறாரு, இனி வரப்போகிறவருக்காக தான் எழுதியிருக்கிறாரு. அவர் யார்? பவுல். ஆனால் அவரை பற்றி சின்னதாக ஒரு லைனில் சொல்லிட்டாரு, சவுல் டோர் டு டோர் ஹவுஸ் டு ஹவுஸ் ரைடு போகிறார். சவுலை நினச்சி மக்கள் எப்படிலாம் கலங்கியிருப்பாங்களோ, டோர் டு டோர் ஹவுஸ் டு ஹவுஸ் ரைடு போகிறாரு. ஏன்னா அப்போ டோர் டு டோரில் தான் இருக்கும், இவங்க வீடு அவங்க வீடு இவங்க வீடுன்னு இருக்கும். ஏன் சவுல் போகிறாரு? இல்லை, சவுல் கிரீக் ஸ்பீக்கிங் பர்சன். இப்போ சவுல் போயிட்டு நேராக பேதுரு வீட்டுக்கு போகலாம்ல, ஏன் போக மாட்டார்? நீங்கள் இதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? சவுல் வீடு வீடாக போனார், ஒரு அப்போ சிலர் கூட பிடிச்சாரா? ஏன் பிடிக்கல? ஹீப்ரூ ஸ்பீக்கிங் மேலே கை வைக்க முடியாது. நான் சொல்லுது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹீப்ரூ ஸ்பீக்கிங் மேலே கிரீக் ஸ்பீக்கிங்காக இருக்க, கிரீக் ஸ்பீக்கிங்றவங்க வெளியூருக்காரங்க. சவுல் யாரு? சவுல் உள்ளூர்காரா? சவுல் வெளியூர்காரு. ஸோ சவுல் தன்னை போல இருக்கிற வெளியூர்காரங்க யாராக இருக்காங்களான்னு அவர் என்ன பண்ணுறாரு, ரைட் பண்ணுறாரு. நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அதனால தான் அவர் இதுக்கப்புறம் அடுத்த ஊர் எங்கே போகணும்னு பிளான் பண்ணுறாரு, ஜெருசலம்லேருந்து மேலே போகிறாரு. ஜெருசலம்லேருந்து இங்கே இருக்கிற டமாஸ்கஸ்க்கு போகணும்னு ட்ரை பண்ணுறாரு. டமாஸ்கஸ் சீரியாவில் இருக்குது, வெளியூருக்கு போகிறார். சவுல் உள்ளூர்கார் கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சவுலால் இங்கே இருக்க லோக்கல் ஹீப்ரூ ஸ்பீக்கிங் ஆளுங்க மேலே என்ன பண்ண முடியாது, தெரிவிக்க முடியாது. என்ன தான் அவங்க பிரதான ஆசாரியை எதிர்த்தாலும் உள்ளூர் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் கிரீக் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, டயஸ்போரான்னு சொல்லுவாங்க. அந்த டயஸ்போராவில் இருக்கக்கூடியவங்க யாராவது கிறிஸ்டியனாக இருந்தாங்கன்னா அவங்கள இப்போ அவர் என்ன பண்ணுவார், சேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ உள்ளூர் மக்கள் ஏன் ஓடி போகிறாங்க இங்கே தமஸ்குவுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயஸ்போரா மக்கள் தான் இந்த கிறிஸ்டியானிட்டியை அடுத்த லெவலில் கொண்டு போனது. லூக்கா யார்? தீமோத்தேயு யார்?
தீத்து யாரு? பிலமோன் யாரு? இவர்கள் எல்லாரும் டயாஸ்போரா பீப்புள், அவுட்சைடர்ஸ். பேதுரு எல்லாம் நீங்க சும்மா நினைக்க முடியாது. பேதுரு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் பாத்துக்கிறேன், நான் வெட்டரன், வெட்டரர் இல்ல எக்ரி, எப்படி அவரால் அப்படி வெட்ட முடியுது? நம்ம ரொம்ப சாஃப்டா நம்ம பார்க்குறோம் சில பேர்லாம், அப்படி கிடையாது. அவங்க லோக்கல் பீப்புள், அவங்க லோக்கல் பீப்புள், அவங்க ஃபிஷர்மேன், அவங்களுக்கு ஒரு ஊர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, பலம் இருக்குது. அவங்க நினைச்சாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்களால சில விஷயங்களை செய்ய முடியும். பட் அந்த ஆதி திருச்சபை ஏன் வீக்காக இருக்குன்னா, ஆதி திருச்சபையில் நிறைய மக்கள் உள்ளே வந்தவங்க. பர்னபா யாரு? பர்னபாஸ் அவுட்சைடர். இந்த அவுட்சைடர் கிட்ட தான் சர்ச் ஸ்ட்ராங் ஆகுது, சர்ச்சுடைய சக்சஸ். அதனால தான் ஜெருசலேம் சர்ச்சு, அங்கே அவங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ்னு பேர் கிடைக்கல. கிறிஸ்டியன்ஸ்ன்ற பேர் எந்த ஊரில் வச்சு கிடைச்சது? ஆன்டியோக், சம்திங் ஃபார் அவே ஃப்ரம் ஜெருசலேம். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆன இடம் மட்டும்தான் ஜெருசலேம். ஆனால் மூமெண்ட்டுடைய சக்சஸ் கிடைச்சதெல்லாம் வெளியில். ஸ்டீஃபன் ஸ்பீச் என்ன சொல்கிறாரு? உள்ளூர்னு சொல்கிறீங்கல்ல, கடவுள் வெளியில் வச்சு தான் உங்களுக்கே செயல்பட்ட, உங்கள் தகப்பனையே கடவுள் எங்கே வச்சு தான் கூப்பிட்டாரு? வெளியில் வச்சு தான் கூப்பிட்டு. இதுதான் ஸ்டீஃபன் ஸ்பீச்சுடைய சாராம்சம். நிறையா இருக்குது கண்டென்ட்டு, பட் சாராம்சம் அதுதான். என்ன சொல்ல வரனா, கடவுள் வெளியில் செதறி கிடந்த மக்களை ஒன்று சேர்க்கிறது, அதுதான் ப்ராஃபசி, அதுதான் ப்ராஃபசி. மாம்சமான யாவர் மேல், மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊட்டுறதுன்னா இதுதான் அது அப்படின்னு. ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, சவுல் என்ன பண்ணுறாருனா, வீடுகள் தோறும் அந்த மேன்ஷன்ஸு, அந்த தற்காலிக தங்கியிருக்கிற இடம், இங்கெல்லாம் போயிட்டு யாரெல்லாம் இந்த டயஸ்போரா தங்கியிருக்காங்கன்னு பார்க்குறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயஸ்போரா தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபண்ட் கொடுக்குறாங்க. பவுல் ஒரு பக்கம் ஊழியம் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு? கேஷ் கலெக்ட் பண்ணுறாரு, ஃபண்ட் மொபைலைஸ் பண்ணுறாரு. தர்மபணம் யாருக்கு? தர்மபணம் ஜெருசலேமில் இருக்கிற சர்ச்சுக்கு தர்மபணம், சந்தா அசஸ்மெண்ட்டு. இதெல்லாம் அதெல்லாம் பைபிள்லேருந்து வந்தது தான் எல்லாமே. இ கலெக்ட்ஸ் மக்கதோனியா சர்ச்சு கொடுக்குறாங்க, கொரிந்த சர்ச்சு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. அவர் கோவப்படுறாரு, என்னங்க இல்லைங்க சரியாக தரலையே, அது சின்ன சர்ச்சுங்க, நேற்று ஃபார்ம் ஆன சர்ச்சு ஃபுல்லாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறார். ஏன்னா இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் ஜெருசலேமுக்கு கொண்டு வர, நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு பெரிய அது ஒரு மூமெண்ட். ஸோ பவுலுக்கு தெரியும் யார் யார் டயஸ்போரா, கிரீக் ஸ்பீக்கிங் பீப்புள். கிரீக் ஸ்பீக்கிங் மட்டும் இல்லை, இங்கே கிரீக்கில் அவங்கள பற்றி என்ன போட்டிருக்குன்னா, ஹெலனிஸ்ட்னு போட்டிருக்கு. ஹெலனிஸ்ட்னா நாட் ஓன்லி கிரீக் ஸ்பீக்கிங் பீப்புள், கிரீக் வே ஆஃப் லிவிங்கை வச்சுருக்குறவங்க. கிரீக் வே ஆஃப் லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஹீப்ரூ வே ஆஃப் லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட். கிரீக் வே ஆஃப் லிவிங்ன்றது சொல்கிறது அன்றைக்கி இருந்த வெஸ்டர்ன் வே ஆஃப் லிவிங். அவங்க இவங்களை விட அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, அடுத்தது, சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதில் ஸ்தேவானுடைய கொலிக் கோவர்க்கர் யாருன்னா, இந்த பிலிப். இவர் அப்போஸ்தலர் பிலிப்பு கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இவர் அப்போஸ்தலர் ஆகிய பிலிப்பு கிடையாது, அந்த டுவெல் இவர் கிடையாது, இந்த செவன் லைவர் ஒர்க்கர் கிரேக்கர். ஸோ பிலிப் என்பவர்னு போட்டிருக்கு. அப்பொழுது பிலிப் என்பவர் இல்லை, ரொம்ப மதிப்பு குறைவாக இருக்குது, ஆனால் மதிப்பு கொடுத்து அவர் பேசணும். அப்பொழுது பிலிப் என்பவர் என்ன பண்ணுறாங்க, சமாரியாவில் உள்ள ஒரு பட்டம். ஸோ சமாரிட்டன், மிஷன் டு சமாரியாவை முதல்ல ஆரம்பித்து, சிம்பாலிக்காக ஆரம்பித்து வச்சது யார்? ஜீசஸ். அவருடைய காலகட்டத்தில் ஜீசஸ் சமாரியாவில் போயிட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜீசஸ்க்கு அப்புறம் அந்த ஊழியத்தை திரும்பவும் ஆதி திருச்சபை எடுக்கிறது. அதை முதல்ல எடுத்துகிட்டு போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப் சமாரியா. சமாரியா பற்றி பட்டி சமாரியா இல்லைம்மா, சமாரியா ரைட். சமாரியான்னு சொல்றது தாவீது காலத்தில், சாலமோன் காலத்திலலாம் இஸ்ரேலுடைய நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ்.
அதாவது நம்ம இப்படி எடுத்தோம்னா இதான் ரிவர் ஜோர்டன். ரிவர் ஜோர்டன் எடுத்தோம்னா இந்த நார்தர்ன் பார்ட் தான் சமாரிட்டன் ரீஜன். சமாரியான்றது அதோட கேபிட்டல் சிட்டி. ஆனால் என்ன ஆச்சுன்னா அசீரியர்கள் வந்து அதை முதல்ல கைப்பற்றினார். ரெண்டு நாடாக பிரிஞ்சதுனால இது சதன் தென்னாடு வடநாடு. அப்போ இந்த வடநாட்டில் இருந்த சமாரியர்களை பாதி பேரை நினைவுக்கு கூட்டிகிட்டு போனவன் அவங்க ஊர்லேருந்து பாதி பேரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அந்த மக்களோடு கூட ஒரு கலப்பு இனத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்னென்னா சமாரியர்கள் அவர்களுக்குன்னு தனியாக வேத புத்தகத்தை வைத்திருந்தார்கள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் சொன்னேனே ஒரு கிளாஸில், சமாரிட்டன் பென்டட்யூக். இவங்க எப்படி அஞ்சு தோரா வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அதை யாதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும்ன்றத தோரா சட்ட புஸ்தகம், அதே மாதிரி அவங்களுக்கும் சமாரிட்டன் பென்டட்யூக் இருந்துச்சு. இவங்க எப்படி எருசலேமில் ஆண்டவரை தொழுதாங்களோ அது போல் அவங்க கெர்சோம் மலையில் ஆண்டவர் என்ன பண்ணாங்க தொழுதாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் இவங்களை விட பழைய வழிபாட்டு தலை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுது சீஹேம். சீகேமில் கடவுளை தொழுது கொண்டான்னு நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தெல்லாம் பார்த்தா சீகேம் முக்கியமான இடம், ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி மேசியா வருவார்னு யூதர்கள் எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரியான மேசியாவை சமாரியர்களும் எதிர்பார்த்தார்கள். அதான் அந்த அம்மா ஆண்டுட்டு சொல்கிறாங்க அவர் மேசியா வருவார், மேசியா வந்தால் இதெல்லாம் எங்களுக்கு என்ன பண்ணுவார். இவங்க எப்படி யாக்கோபு தான் எங்களுக்கு அப்பான்னு சொன்னாங்களோ அதே தான் அவங்களும் சொன்னாங்க, எங்கள் அப்பா யார்? யாக்கோபு. எங்கள் அப்பா யாக்கோபு எங்களுக்கு கொடுத்த கிணறு அப்படின்னு சொல்லி. நாங்கள் என்கிட்ட வந்து தண்ணி கேட்குறீங்க, நீங்கள் யார்? யூதர்கள். நீங்கள் போய் அங்கே தண்ணி குடிங்க. ஸோ அந்த ஒரு இன்றைக்கி எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரியான ஒரு டிவிஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க விரும்ப மாட்டாங்க, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிக்க கூட விரும்ப மாட்டாங்க. ஒரு வெறுப்பு மிகுந்த ஒரு இடத்துல கிறிஸ்டியானிட்டி அதை பிரேக் பண்ணி எப்படி கிறிஸ்டியன்ஸ் வந்து அங்கே ரீச் பண்ணாங்க, கிறிஸ்டியன் காஸ்பிள் எப்படி அதை ரீச் பண்ணிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கெரிசோ அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நான் சொன்னேன். ஸோ அந்த கெரிசோ பிலிப்பு என்ன பண்ணுறாருன்னா ஆஸ் அ ஹெரல்ட் ஒரு குட் நியூஸ் அறிவிக்கிறவரா. அந்த காலத்தில் ஹெரல்ட்ஸ்னு வச்சுருப்பாங்களாமா. நீங்கள் இந்த மாரத்தன் அப்படின்ற ஓட்டம் வந்தது காரணமே அந்த மாரத்தன்றது ஒருத்தருடைய பேர் தான். அவர் என்ன பண்ணார்னா ஒரே வார்த்தை தான் சொல்கிறதுக்கு அனுப்புனாங்களாம், என்னென்னா நாம் ஜெயிச்சிட்டோம், நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக அவர் ஓடின அந்த தூரம் தான் அந்த 42 கிலோமீட்டர்ஸ். 42 கிலோமீட்டர்ஸ் அவர் ஏதென்ஸுக்கு ஓடி ஏதென்ஸோட என்ட்ரன்ஸில் நின்று நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இப்போ ஓடுறாங்க, எல்லாருமே ஓடுறாங்க. அந்த ஓட்டம் பேர் தான் மாரத்தான். அந்த மாரத்தான் தான் அந்த ஆள். அந்த ஆளுடைய வேலை என்னென்னா ஒரே ஒரு தான், அப்பா போய் சொல்லுப்பா நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்லுப்பான்னு. ஆனால் அந்த ஆள் சந்தோஷத்தில் நடந்து போகிறதுக்கு அவரால் முடியல. அவர் என்ன பண்ணிட்டார், ஓடினார். 40 கிலோமீட்டர் ப்ரிப்பேர் இல்லாமல் ஓடினா என்ன ஆகும்? ஆனாலும் அந்த ஆள் உயிரை கையில் பிடிச்சி சொல்லிட்டு தான் செத்து போயிட்டாப்ல. ஸோ அது மாதிரி, ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பைபிளில் ஒரு அதே மாதிரி பார்ப்போம். யார்? அப்சலோம் செத்து போயிட்டாரு. அப்சலோம் செத்து போயிட்டாருன்ற செய்தியை அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஒருத்தன் போறான் குஷி. பின்னாடியே இவன் அகிமாஸ் அவன் என்ன சொல்றான், நானும் ஓடுறேன் அப்படின்னு சொல்றான். எப்ப நல்ல செய்தியா இருந்தா ஒருத்தன் ஓடலாம், கெட்ட செய்தி சொல்றதுக்கு ரெண்டு பேரும் ஓடுறீங்களப்பான்னு. அந்த மாதிரி அப்ப அவன் சொல்றாங்களாம், வர்றது குஷி, அவன் வந்தா என்ன செய்தி சொல்லுவான். அப்பனா அதுல நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ரெண்டு பேர் வச்சிருப்பாங்க. கெட்ட செய்தி வந்தால் அவர் ஓடுவார், நல்ல செய்தி வந்தால் இவர் ஓடுவார். ஸோ உங்கள் ஒளிமுக வாசலில் அந்த மக்கள் அந்த காலத்தில் பார்க்கும்போது இன்ன நபர் வராருனா நெஞ்சே வெடிச்சிடும். தந்தி வந்தால் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நான் மக்கள்லாம் ஓடுவாங்களாமே அந்த மாதிரி. ஏன்னா இவர் வந்தால் என்ன செய்தி வரும்? ஆமாம், இவர் கூஷியை முந்தி அந்த ஆள் ஓடி வந்துட்டாப்புல. ஆனால் ஓடி வந்தவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார்? ஓடி வந்ததுலேயே அவர் மறந்துட்டார். ஆக்சுவலாக அவர் எதுவுமே சொல்லலை. ஒரு பெரிய சத்தமாக இருந்துச்சு, ஒரு குழப்பமாக இருந்துச்சு. நான் எதையும் சரியாக பார்க்கல, நீ ஓரமாக நில்லு, நீ வா கூஷி அப்படின்னு சொன்னால் கூஷி நல்ல செய்தி சொல்கிறாப்புல. என்ன சொன்னாப்புலன்னா கடவுள் வந்து நம்மளுடைய ராஜாவை ராஜாவாகவே வச்சிருக்கிறாரு, இழந்ததை திருப்பி என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ நம்ம பையன் செத்து போனால் தான் எனக்கு நல்லது நடந்திருக்குன்னா என் பையன் இறந்துருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அழுதுட்டு போகிறார். ஸோ ஒரு ஒரு எமோஷனல் மூமெண்ட், ரைட்?
ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி அந்த குஷியும் அவங்களும் ஓடினாங்க பாருங்க, அந்த ஓட்டம் தான் இங்கே பிலிப்பு. ஸோ பிலிப்பு துரத்துறா இருப்பா சவுலு, சவுலு துரத்த துரத்த பிலிப்பு ஓடுறாரு. ஓடுற இடம்லாம் பிலிப்பு சும்மா ஓடலை, யூட்டிலைசஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஸோ ஒரு பெரிய சக்சஸ், மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டுட்டாங்க. அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவரை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமடைக்கிறதா. ஸோ மிகப்பெரிய ஒரு அற்புதம், ரைட். இது நடுவில் ஸ்டோரியில் இன்னொன்று வருது என்னென்னா, பிலிப்புக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு, அநேக மக்கள் அவர் மேலே நம்புகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறார். இதை ஏன் பார்த்தீங்கன்னா, லூக்கா எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் நல்லவராகவும் இருப்பார் கெட்டவராகவும் இருப்பார். அதோட என்னன்னு பார்க்கணுன்னா, எல்லா ஊரிலும் இயேசுவின் நற்செய்திக்கு தடையாக ஒருவர் இருக்கிறார். அவர் ஏன் இருக்கிறார் இயேசுவின் நற்செய்திக்கு தடையா? அவருடைய பார்வையில் இயேசுடைய நற்செய்தி அவருக்கு எடுவி தெரியுது, இன்னை வரைக்கும் அது காமன் தான். அவருக்கு இயேசுடைய நற்செய்தி தடையா தெரியுது. ஏன் இங்க அப்படித்தான், இங்க பாருங்க, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேர் வந்து என்ன போட்டிருக்குது, சீமோன், மாயவித்தைக்காரன். கிரீக்ல என்ன போட்டிருக்குதுன்னா, மேஜஸ், மேஜஸ், மேஜிக் மேன், இங்கிலீஷ்ல மேஜிக், சீமோன் மேகஸ். அவரை பத்தி பாத்தீங்கன்னா, அவர் மாயவித்தைக்காரனாக இருந்தேன்னா என்னன்னா, மெஜிஷியன். அவர் வந்து சில அற்புதங்கள் எல்லாம் பண்ண வச்சிருக்கிறாரு, தன்னுடைய மாய வித்தைகளால் மக்களை வந்து பிரமிக்க பண்ணியிருக்கிறாரு. அவர் ஹி வாஸ் வெரி ரெஸ்பெக்டபிள் பர்சனாக இருந்திருக்கிறார். நிறைய பேர் வந்து அவரை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெஜிஷியன்ஸ் வந்து அந்த காலத்தில் நிறையா இருந்திருக்கிறாங்க. அந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம், இவர் மோஸ்ட்லி ஒரு பாம்பை உருவாக்குனாருனா அவங்க ஒரு பாம்பை உருவாக்குனாங்க. ஸோ ஈஜிப்ட் நோன் ஃபார் மேஜிக்ஸ், ரைட். ஸோ அந்த மேஜிக்ஸுக்கு அதுக்கு பின்னாடி பிற பல விஷயங்கள் இருக்குது, ரைட். மேஜிக்ஸை அவர் பண்ணியிருக்கார். ஆனால் இங்கே பாருங்க, மேஜிக்ஸ் ஆண்டுடைய ராஜ்யம் அதுதான் அங்கே பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்ற. இந்த சமாரிட்டன்ஸ் ஒரு பெரிய க்வெஸ்சன், டவுட் என்னென்னா, நமக்கு எப்படி இந்த சீமோனை தூக்கி போட்டிருப்பாங்க, எப்படி வந்து பிலிப்புடைய காஸ்பிளை அவங்க எடுத்திருப்பாங்க, இது பெரிய கேள்வி இல்லை. சீமோன் எத்தனை வருஷமாக அவங்கள அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார், எப்படி அவங்களால தூக்கி போட முடிஞ்சிருக்கும்? சீமோனும் பல அற்புதங்கள் செஞ்சிருக்காப்ல இல்ல. நான் என்ன நினைக்கிறேன், வேர்ஸ் நம்பர் 12 தான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கும், அதை வந்து சீமோன் என்னைக்குமே ப்ரொபோஸ் பண்ணல. சமாரியர்களுடைய எதிர்பார்ப்பு கடவுளுடைய ராஜ்யம் வரும், நீங்கள் எதிர்பார்த்த அந்த ராஜ்யம் இதுதான் சொல்லி பிலிப்பு என்ன பண்றாருன்னா, பிரசங்கம். ஸோ த வேர்ட் ஆஃப் காட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பவுமே மிராக்கிள்ஸ், வேர்ட் ஆஃப் காட், இந்த ரெண்டுல மிராக்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா, வேர்ட் ஆஃப் காட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், மேலே தான் வைக்கிறோம் அதை, அபவ் த மிராக்கிள்ஸ் அந்த மாதிரி சயின்ஸ். அதை சயின்ஸ்னா சைன், அடையாளங்களை சொல்கிறேன், அடையாளங்கள். ஏன்னா இந்த மிராக்கிள்ஸு லூக்கா எப்படி பிளேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அப்போஸ்டல்ஸ் மிராக்கிள்ஸ் கூட ஒரு என்ட்ரி பாயிண்டாக தான் அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கெரிக்மா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், டாக்டரின்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், அதாவது அந்த டீச்சிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்னென்னா, சபைக்கு, சபை வந்து எப்போவுமே சபை வந்து டீச்சிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத தான் லூக்கா எம்ஃபசைஸ் பண்ணுறார். டீச்சிங் தான் நம்மளை ஸ்டாண்டர்டைஸாக நிற்க வைக்குமே தவிர, நாட் த மிராக்கிள்ஸ். மிராக்கிள்ஸ், மிராக்கிள்ஸ் ஆர் தேர், மிராக்கிள் ஹேப்பன்ஸ், ஆனால் பியாண்ட் மிராக்கிள்ஸ் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் காட். ஸோ அந்த டீச்சிங் அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ பாலுடைய அங்கே பாருங்க 14, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானும் என்ன பண்ணாங்க,
அவங்க ரெண்டு பேரும் இங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா பரிசுத்தாவியை பெறல, பேப்டிசம் நடந்துருச்சு. பரிசுத்தாவியை பெறல, பேப்டிசம் நடந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து கை வைத்தார்கள். அப்போ மக்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா? ஓகே, இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிலிப் டீச் பண்ணுறாரு, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆண்டவரை. ஏற்றுக்கிட்டவங்க இன்னும் வந்து என்ன பண்ணலை? இது எப்படி பார்க்கறது? பேப்டிசம் எடுத்துட்டாங்க, பட் ஹோலி ஸ்பிரிட் வாங்க அவங்க எடுத்துக்கல. ஸோ அவங்க வந்து கை வச்சதுக்கப்புறம், அப்போஸ்தலர்ஸ் வந்து கை வச்சதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க. இது எப்படி பார்க்கலாம்? சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா பிலிப் யாரு? இல்லை இல்லை, பிலிப்புடைய பொசிஷன் இந்த சர்ச் டீக்கன். பீட்டருடைய பொசிஷன் இந்த சர்ச் அப்போஸ்டல். அப்போஸ்டல் வந்து பொசிஷன் கிடையாது, அப்போஸ்டல் வந்து காமன் வேர்ட். பொசிஷன் வந்து அஸ் ஓவர் சியர், அஸ் எபிஸ்கோபா பிஷப். ஓகே, ஸோ இன்னைய வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸ்லேயே இந்த சிஸ்டம் என்ன பண்ணப்படுது? ஃபாலோ பண்ணப்படும், கரெக்டா? ரைட், டூ ஸ்டேஜஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், டூ ஸ்டேஜஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். அண்ட் மெயின் லைன் பெண்டெகோஸ்டல் சர்ச்சஸ் இட் எக்ஸிஸ்ட், இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்ச் ஆகலாம். இவங்க ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங். டூ ஸ்டேஜஸ் ஆஃப் பிகமிங் எ மெம்பர், அதாவது ரோமன் கேத்தலிக் அண்ட் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பேப்டிசம் வில் பி கிவன் டு யூ, அண்ட் தென் டீச்சிங். டீச்சிங்க்கு அப்புறம் இண்டக்ஷன், ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், தட் இஸ் வாட் கால் கன்ஃபர்மேஷன். ரைட், ரெண்டு. பெண்டெகோஸ்டல் அண்ட் அதை மெயின் லைன் பெண்டெகோஸ்டல்ஸ், அப்புறம் சில சர்ச்சஸ் அவங்கள என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்டிசம், வாட்டர் பேப்டிசம், தென் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். ரைட், இந்த ரெண்டும் கண்டிப்பாக நடக்கும். லிட்ரலி ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் அப்படி எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் இருக்கா இல்லையா? ஓகே, இப்போ உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ ஐயா அதை நிராகரிக்கிறீங்கல்ல, உங்கள் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? யோவேல், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதாவது யோவேல் ரெண்டில், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்படின்னா எல்லார் மேலுமே. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதாவது பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டால் என்ன நடக்குமோ அது அங்கே பரிசுத்தாவியானவர் அருளப்படுறாரு. ஆமாம், கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் சொல்கிறதுல நான் கேட்குறது என்னென்னா, பசு அவங்க வந்து கை வைக்கும் பொழுது, அப்போஸ்தலர் வந்து கை வைக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தரப்பட்டார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்லை அது உங்களால் என்ன பரிசுத்தாவியான இதே ஏன் செய்ய முடியல? வெயிட்டட். அவங்க என்ன அவங்க ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் சொல்றாங்க அம்மா. அவரால் பண்ணிருக்க முடியும், பட் வெயிட்டட். சிஸ்டம் அதான் சொல்றேன், இது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதை சொல்ல வரல, எப்படி அது ரிசீவ் பண்றாங்கன்றதான் க்வெஸ்சன். நம்ம பட் இங்கே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், டெக்ஸ்ட் சொல்லுதே. அவங்க வந்தாங்க, வந்து தான் கையை வச்சாங்க இல்லையா? அப்படி தானே டெக்ஸ்ட் சொல்லுது?
பொதுவாக நம்ம இதை யோசிக்கிறது இல்லை, இது இவ்வளோ பெரிய விஷயமானு யோசிக்கிறது இல்லை, கிராஸ் பண்ணி போயிடுறோம். பட் இட் இஸ் அக்செப்டட் ஒரு ட்ரெடிஷனாகவும் இருக்குது சர்ச்சில், அதுக்கு ஒரு பேஸாகவும் இது செயல்படுது இந்த பகுதி. இதை நம்ம எப்படி பார்க்கறது, இதை இப்போ டினை பண்ணுறது இல்லை. மைக்கில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றிருந்தார்கள். ஸோ அப்போ வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்டு அன்னைக்கு யூஸ் பண்ணப்படலை அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஏன்னா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அதுக்கப்புறம் அங்கே போகுது பேதருக்கும் அப்போஸ்தலர்களுக்கும், அவங்கள வரவழைச்சிட்டு தான் தென் மேக் இட் ஐ திங்க் இட்ஸ் எ கம்ப்ளீட் கம்ப்ளீட்னஸ் வந்து பரிசுத்தாவினுடைய நல்ல நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் மற்றபடி த ஹோ ஃபுல்னஸ் ஆஃப் த பேப்டிசம்ங்கிறது அப்புறம்தான் அன்னைக்கு ஒரு உள்ள இது வெளிப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த வசனத்தை பார்த்தா. ஸோ இன்னொன்று இன்னொரு இடத்துல இதே இதில் வந்து யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அவங்க பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற இதுவும் இங்கே ஆக்ட்ஸில் சொல்ல வர்றாரு. ஸோ ஓன்லி ஃபார் த ரிப்பண்டன்ஸ் நாட் தி ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். ஸோ அதுவும் இந்த இதை நம்ம பேலன்ஸாக நம்ம பார்க்கணும். சொல்லுங்கய்யா, இவங்களுக்கு கொடுக்க அதிகாரம் கொடுக்கப்படலன்னு சொல்லலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். அதை அருள் பொழி பண்ணுறாங்க. ஆமாம், அதனால் இவங்களுக்கு அந்த இது பிஷப் வராரு, அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதனால் இவங்க கொடுக்கல, அதனால் அவர் வந்து மேபி கொடுக்கல. அப்போ கரெக்ட் தான் அந்த சிஸ்டம் ஒத்துக்கலாமா? வேறு யங்ஸ்டர்ஸ் ஆ சொல்லுங்கய்யா. 1140 மைக்கில் சொல்லுங்களா? இல்லை இப்படியே சொல்லுங்கள். 44 ஆ நினைக்கிறேன். இப்போ கொர்னேலியஸ் ஐயா போயிட்டாங்க, கரெக்ட் ஐயா? கொர்னேலியஸ் தானே போயிட்டீங்க. கொர்னேலியஸ் தம்பு வந்தன, அது கொர்னேலியஸ் ஃபேமிலி. எத்தனை அதிகாரம் அது? கொர்னேலியஸ் சரி, நான் இவ்வளோ சொல்லலை, ரிசர்வ் பண்ண ஐயா அதை திறந்து எடுத்துட்டாங்க. கொர்னேலியஸில் பசுத்தாவியானவர் முதல்ல இறங்கிட்டார். அவங்க பரிசுத்தாவியம் இறங்கின உடனே அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேதுரு சொல்கிறார், என்ன இதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஞான பரிசுத்தாவியாளரே வந்துட்டாரே, இதுக்கு மேலே என்னையா ஞானஸ்தானத்தை விலைக்கு வைக்கிறீங்க, கொடுங்க ஞானஸ்தானத்தை சொல்லி கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸ் ரிவர்ஸ் ஆகும். ரைட். ஸோ பட் தே மேபி ஆல்ரெடி பேப்டைஸ்டு இல்லையா? ஏன்னா அவங்களாம் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? ஆல்ரெடி 120. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாயிண்ட் என்னென்னா, 2 டயர் ஆர் சிங்கிள் டயர், இதில் எது தேவை? நோ டயர்னா எப்படி தெரியல எனக்கு. ஸோ இல்லை இப்படி வச்சுக்கோ, டயர் விட்டுருவோம். விண்டோ, சிங்கிள் விண்டோ என்ட்ரன்ஸ் ஆர் டபுள் விண்டோ என்ட்ரன்ஸ்? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் கிரேஸ் வந்து நம்மளோட டயர் விண்டோடெல்லாம் பெருசு. ஆனால் சர்ச் வந்து ஒரு டிசிப்ளினைக்குள்ளே கொண்டு வராங்க, அந்த கெரிக்மா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுன்றதுக்காக. ஸோ பிலிப் அவருடைய லெவல் ஆஃப் அவராலேயே கண்டிப்பாக பரிசுத்தாவியானவரே அங்கே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணிருக்க முடியும், கொடுத்துருக்க முடியும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடவுள் அவரை மிக வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆனாலும் சர்ச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசிப்ளினை அவங்க, இப்போ பால் வந்து பயங்கர பிரீச்சராக இருக்கிறாரு, ஆனால் யாக்கோபு ஒன்று சொல்லும் போது அதை கட்டுப்படுறார். நான் சொல்லுவது புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த டிசிப்ளின் நான் சொல்லுங்கள். ஆமாம், அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த டிசிப்ளின் ஆஃப் தி சர்ச். ஸோ பரிசுத்தாவியார் வேறு எனக்கு அதுக்கும், நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சர்ச் தே ஹாவ் தே கீப் எ க்ரைட்டீரியா. அந்த க்ரைட்டீரியா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சிலருடைய ஆன்மீக வளர்ச்சியோடைய லிமிட் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். அதே நேரத்தில் இது இல்லைன்றதுக்காக நீ எரிநரகத்தான் போவ அப்படி சொல்லி ஜட்ஜ்மெண்டலாகவும் வி ஷுட் நாட் பி தேர். அதுக்கு தான் சொல்ல வரும். ஸோ ஒவ்வொரு சர்ச் ட்ரெடிஷனில் தே ஹாவ் அ சிஸ்டம், ரைட்? கைகளை வைத்தார்கள், அதுதான் இன்னை வரைக்கும் நம்ம சர்ச்சில் ட்ரெடிஷனலாக அதை பண்ணுறோம். அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதே. அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஐயா. நான் இந்த மூணு
இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சர்ச்சு, ஒரு பக்கம் பெண்டிகாஸ்டல் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும், கேத்தலிக்ஸு நம்ம ஆங்கிலிக்கன், நம்மளும் ப்ரிடாமினன்ட்லி நம்ம யார், நம்ம ஆங்கிலிக்கன்ஸ் தானே, ப்ரிடாமினன்ட்லி வி ஆர் ஆங்கிலிக்கன்ஸ். ஸோ நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச், ஸோ ஆங்கிலிக்கன் அண்ட் கேத்தலிக்ஸ் ஆல்மோஸ்ட்டு நிறைய விஷயத்தில் வந்து தே ஆர் சேம். ஆங்கிலிக்கன் அண்ட் கேத்தலிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து நாம் வேறு ஆல்மோஸ்ட் சேம் தானே, 80-70% சொல்லலாம், ஒரு 30% வேணால் கொஞ்சம் டிவிஷன்ஸ் இருக்கலாம், ரைட். பெண்டிகாஸ்டல்ஸ் தே ஹேவ், ஈவன் தோ அவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிஞ்சிருந்தாலும், இந்த விஷயம்னு வரும்போது அந்த சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தில் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் சிஸ்டம் இருக்குது, ரைட். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரை திரும்பவும் சிஸ்டத்துக்குள்ளே போட்டு அடக்க முடியாது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஆண்டவர் சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறாரு. ஆமாம், இப்போ கொர்னேலியஸில் படிக்கும் போது அது பிரேக் ஆகிடும், ஆனால் அதே நேரத்தில் அந்த சிஸ்டம் பவுல் அதை டிசிப்ளின், அந்த சர்ச் டிசிப்ளின் அப்படின்றத வந்து பவுல் ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கார், பவுல் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்காரு, பவுல் பேசுகிறாரு, ஒபே பண்ணுறாரு, பீட்டருக்கு ஒபே பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஒபே பண்ணுறாரு. ஸோ ஏன்னா சீனியர்ஸ், நமக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்ற ஊழியத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்க, ஊழியத்துக்கு நமக்கு கீழே இருக்கிறவங்க, ஊழியத்து அப்படின்ற மாதிரி ஊழியத்தில் மேலே கீழே இல்லை தான், ஆனாலும் இல்லை அவங்க பேதுருக்குரிய மரியாதையை நான் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். என்னந்தாலும் பேதுருக்குரிய இன்னொன்று இருக்கு, அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், ஏன் பேதுரு அங்கே வராரு, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஒரு கமெண்டேட்டர் இப்படி சொல்கிறாரு, சமாரிட்டன்ஸ்க்கு ஊழியம் போயிடுச்சு, இப்போ சமாரிட்டன்ஸ் ஆண்டவர் ராஜ்யத்தில் அக்செப்ட் பண்ணணும்னா கீஸ் யார்கிட்ட இருக்குது, ஸோ சாவி கொத்து யார்கிட்ட இருக்குன்னா பேதுருக்கிட்ட இருக்கு. ஸோ அஃபிஷியலாக அவங்கள ஓப்பன் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வரதுக்கான அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் யார் தான், நான் வாங்கிட்டு தான் என்னுடைய சாவியை கொடுக்குறேன், என் ராஜ்யத்துக்குரிய சாவிகள் எல்லாம் ஏற்றிருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஓப்பன் இட் அண்ட் அக்செப்ட் பீப்புள். அப்படியும் பார்க்கலாம், லிட்டரலா இப்படியும் பார்க்கலாம், என்னன்னா பீட்டர் ரெப்ரசன்ட்ஸ் ஜூவிஸ் சர்ச், ஜெருசலேம் பேஸ்டு சர்ச், ஜெருசலேம்லேருந்து வந்து சமாரிய திருச்சபையை தங்களோடு கூட என்ன பண்ணுறாங்க, சமாரியாவும் எருசலேமும் ஒன்றிணைக்கிறது, வரலாற்றில் எவ்வளோ பெரிய விஷயம் அது, எங்கேயோ மூளையில் பிழிப்பு பண்ணிட்டு போயிட்டாருன்னா போயிட்டே வந்திருக்கலாம், அப்படி நடக்கலை, எருசலேமில் இருந்து சகோதரர்கள் வந்து இந்த சகோதரர்களையும் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கும் நம்ம பாஸ்டரேட் டயசிஸ் அப்படி சிஸ்டம் வச்சுருக்கிறோம், 200 கிலோமீட்டர் தள்ளியிருந்தாலும் மனதால் கம்யூனலாக உறவால் நம்மளாம் என்ன பண்ணிடுறோம், ஒன், வி ஆர் ஒன், அதுதான் அந்த சிஸ்டம். இப்போ தான் டயசிஸில் ரொம்ப கிட்டக்கிட்ட இருக்குது, கல்கத்தா டயசிஸ் இருக்கும்போது கல்கத்தாவில் இருந்த பிஷப் தான் கல்கத்தா, சென்னை, சென்னைன்றது தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த 4 மாநிலத்தில் இருக்கிற அத்தனை டயசிஸும் ஒரு டயசிஸ் தான், அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி பேராயம்னு ஒன்று பிரித்தாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்கத்தா டயசிஸ், கல்கத்தா டயசிஸோட பிரான்ச் சர்ச்சு தான் மெட்ராஸ், அதுக்கப்புறம் மெட்ராஸை பிரித்தாங்க. ஸோ கல்கத்தா பிஷப்புடைய டயசிஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா, இந்தியா ஃபுல்லாக, ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான் ஃபுல்லாக, அவர் ஒருத்தர் தான் மிட்டில்டன் அவர் பேர், கல்கத்தாவில் இருப்பார், கன்ஃபர்மேஷன் நடத்தணுன்னா அவர் வருவார், தெரியல மறுபடியும் அவர் ஒரு தடவை விசிட் பண்ண 20 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார்னா 30 வருஷத்துக்கு முறை வருவார். இங்கேயே நீங்கள் வரலாறு எடுத்து படிச்சிங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்ட் பால்ஸ் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப பழசு, இப்போ அப்படியே கொலஞ்சி நிற்குது, அதுதான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அத்தனை விழுப்புரத்தில் இருக்கிற பெரிய சர்ச்சு ஜான்ஸு எல்லாத்துக்குமே அதுதான் ஹெட் குவார்டர்ஸ், அங்கே ஒரு பழைய பாலடைஞ்சி 200 வருஷத்துக்கு பழசான ஒரு பேசஞ்சேஜ் ஒன்று கிடக்குது, ஃபுல்லாக ஊர் குழஞ்சி கிடக்குது, அது இன்றைக்கி ஒரு 30 பேர் சர்வீஸ் அட்டன் பண்ணாலே பெரிய விஷயம், அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, பட் என்ன இதுதான், அப்போ அன்றைக்கி இருந்த பாஸ்டரு வேலூர், இங்கே ஏதோ ஒரு இடம், இது விழுப்புரம் வந்து, ஸோ ஒரு தடவை ரவுண்டு வந்தாருன்னா, ஆமாம், நான் ஆந்திராவில் இருக்கும்போது 1 ஐயர் 60 சர்ச்சு 1 ஐயர், அவங்களுக்கு அவங்க ஐயர் யாருன்னே தெரியாது, தெரியும் லிட்டரலாக தெரியாது, ஆமாம், 60 சர்ச்சுக்கு 1 ஐயர்னா 1 வாரம் 1 சர்ச்சு வந்தாருன்னா அப்புறம் திருப்பி எப்போ வருவார், ஆமாம் கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து தான் வருவார், அதில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், சீகன் பாலுக்கு சம்பளம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும், அந்த கப்பல் அப்படி சப்போஸ் முங்கிடுச்சுன்னா அந்த சம்பளம் அடுத்த வருஷம் சேர்த்து வரும்,
அப்போ ஒன் இயர் இயர் ஒன்ஸ் தான் அவர் சேலரி வாங்கணும். ஒரு லெட்டர் இங்கேருந்து போடுவார், ஐயா எனக்கு உடல் சரியில்லை எனக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்டாரா, அந்த லெட்டர் போய் சேரத்துக்கு ஒரு வருஷம், ஆ உங்களுக்கு நாங்கள் லீவ் கொடுக்குறோன்னு சொல்லி வரந்து லெட்டர் வர்றதுக்குள்ளே இங்கே மனுஷன் இருப்பாரா இல்லையான்னு சொல்லி அவருக்கு இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன், அந்த காலங்கள் எப்படி இருந்திருக்கும்ல. ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த உறவு இருக்கணுன்றதுக்காகத்தான் விழிப்பு அங்கே இருக்கக்கூடிய பேதுருவையும் யோவானும் என்ன பண்ணுங்க, நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் இந்த இவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறாள் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். மற்றபடி நாம் வந்து இதை அப்படியே இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மேண்டேட்ரி, வி ஆர் ஃபாலோயிங் இட். ஆனால் பரிசுத்தாவியானவரை யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. அவர் செயல்படுகிறார். அவர் கொர்நேலியு வீட்டில் இவங்கெல்லாம் யார்கிட்டையும் அவர் பர்மிஷன் வாங்கி ஒருத்தரை நிரப்பணும்னு அவசியம் அவருக்கு. ஏன்னா திருப்பி அகைன் அது ஒரு 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 பொருளாகி நான் வந்து பண்ணா தான் உங்களுக்கு அப்படின்னு அப்படி இல்லை, அப்படி இல்லை. எந்த தனி மனிதனும் அப்படி பரிசுத்தாவியானவருக்கு உரிமை கொண்டாட முடியாது, அப்படி நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. சரி சரி, இன்றைக்கி முடிச்சிடலாம். நம்ம ஏதாவது கேள்விகள், நம்ம இதோடு முடிச்சிடுவோம், ஜபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு, ஆண்டவரே நீர் எல்லாரையும் ஒன்றிணைக்கிற கடவுளாக இருக்கிற சுவாமி, ஸ்தேவானுடைய ஸ்பீச்சிலிருந்து நாங்கள் பார்த்த வண்ணமாக ஆபரகாமை நீர் அழைத்தீர், ஆண்டவரே யோசேப்பை அந்நிய தேசத்திலே அழைத்தீர், ஆண்டவரே நீர் மோசேயை புற இனத்தோரோடு இருக்கும் பொழுது அழைத்தீர், அதுபோல ஆண்டவர் புற இனத்தவர், ஆண்டவர் வெளியில் இருப்பவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், ஆண்டவர் ஓரங்கட்டப்பட்டவர் என்னை யார் இருந்தாலும் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற கடவுள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. நாங்களும் எப்பொழுதும் ஒன்றாயிருக்கவும், நாங்களும் மற்றவர்களை எப்பொழுதும் அரவணைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு பலத்தார். வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுடைய நீங்காத கிருபை பலன் எங்களோடு இருக்கட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, எல்லாருக்கும் நன்றி, சோத்ரம்.